ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தாறு மாறின ஒரு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட பேர் ஸ்வாம் திங்ஸ். இது டிசியோடது. இது ஒரு பக்கமான ஃபிக்ஷனல் சூப்பர் ஹீரோ சீரீஸ். இதில் வர ஹீரோ பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக மான்ஸ்டர் மாதிரி இருப்பார். இது ஒரு சீசன் தான் வந்திருக்கு, அதில் மொத்தமாக 10 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு எபிசோட்ஸாக போக போக அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி சஸ்பான்ஸ்லே வச்சிருப்பாங்க. அப்புறம் ஸ்வாம்ப்னா என்ன மீனிங்னா சதுப்பு நிலம். ஸோ இப்போ நம்ம எபிசோட் 1 & 2 தான் பார்க்க போகிறோம். சரி, இதில் வர எபிசோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா. ஸ்டார்டிங் சீனில் 3 பேரை காட்டுறாங்க. அவங்க சதுப்பு நிலத்தில் போட்டில் போயிட்டு இருக்காங்க. அவங்க லேப்டாப்பில் சில டார்கெட் பிளேஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் பாக்ஸ்குள்ள என்னமோ வச்சு தண்ணிக்குள்ள போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அவங்க போட் ஆஃப் ஆயிடுது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போட்டை ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒருத்தவன் ஏதாவது முதல அடிச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்திலே போட்டை ஏதோ ஒண்ணு கவுக்க பாக்குது. என்னடான்னு பார்த்தா மரத்தோட வேர் அப்படியே படர்ந்து வந்து போட்டையே கவுக்க பாக்குது. அந்த சமயம் பார்த்து போட்ல இருந்து ஒருத்தன் கீழே விழுந்துறான். அப்ப அவன தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு இழுக்குது. கொஞ்ச நேரத்துல அவன் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரான். அவனோட ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே ரத்தமா இருக்கு. போட்ல இருக்கவங்க ரெண்டு பேரும் வந்துடுறா வந்துடுறான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவனும் கஷ்டப்பட்டு நீந்தி போட்டு கிட்ட வர பாக்குறான். அப்ப ஏதோ ஒண்ணு தண்ணிக்குள்ள மறுபடியும்ாங்க உடனே அவரு இங்க பாருங்க, இந்த இடம் நமக்கு ஒரு பெரிய
சொத்து. எக்காரணத்துக்கொண்டும் இந்த இடத்துக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். இந்த நோயை பத்தி டாக்டர்ஸ் எல்லாரும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுவும் இல்லாம என்னோட லேப்ல இந்த நிலத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், இதனால நமக்கு நல்ல மெடிசன் ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்க போகுது. சோ கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்ல மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவும் இருப்பாரு. அவர் ஊர் தலைவர் கிட்ட அவர் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றாரு. பட் ஊர் தலைவர் இதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல, உன்ன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு தூக்கி வச்சு ஒழுங்கா இங்கிருந்து போகணும்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோன காட்டுறாங்க, அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹெல்ப் பண்ண வராரு. அவங்க சாம்பிள் எடுத்து ஹீரோட்ட கொடுக்க ஹீரோவும் அதுல சதுர்ப்பணத்துல இருந்து எடுத்த தண்ணி அது மேல போட்டதும் அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த குட்டிப்பனோட அப்பா பாடி இருக்கு இல்லையா, அது உடம்புல இருந்து அப்படியே வேர்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த ஹீரோயினும் ஹீரோவும் பார்த்து சமயம் பயந்து போயிடுறாங்க. இப்படி இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த குட்டி பொண்ணுக்கும் ஃபீல் ஆகுது. அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா, அங்க இந்த வேர்கள் இந்த குட்டி பொண்ணோட அப்பா பாடியவே ரெண்டா பிச்சிருது. அப்புறம் ஹீரோ ஹீரோயினும் அட்டாக் பண்றதுக்காக வருது. அந்த டைம் இந்த குட்டி பொண்ணு இடத்துக்கு வந்துடுறா. அப்பாவும் இந்த நிலைமையில பார்த்து அப்பான்னு கத்திக்கிட்டே அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. அப்ப ஹீரோயின் எப்படியோ அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து குட்டி பொண்ணை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் ஹீரோ அங்க இருக்க கெமிக்கலை யூஸ் பண்ணி அந்த வேர் அப்படியே எரிச்சு விட்டுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே வேர்கள்லாம் எரிஞ்சு போயிடுது. ஹீரோ வந்து நெருப்பாதுக்கு அப்புறம் அணைச்சிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் குட்டி பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அவளுக்கு செயற்கை சுவாசம் எல்லாம் கொடுத்து நார்மல் ஆகுறாங்க. அப்புறம் இங்க என்ன தாண்டா நடக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆறாங்க. அப்புறம் ஹீரோ கூப்பிட்டு ஒரு பாருக்கு போறாங்க அவங்க ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டையும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்டர் ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரு மூணு பேர் போட்ல போய் இந்த இடத்துல தொலைஞ்சு போயிருக்காங்க. அவங்க யாரு எதுக்காக வந்தாங்கன்னு எந்த விஷயமே தெரியல. ஈவன் அவங்க போட்டு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, அந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஊர் தலைவரோட வைஃப் வந்து, நான் ஹீரோன் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒர்க் பண்ற இடத்துல 5000 பேர் இருக்காங்க, பட் உன்னையே அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பா பேசிட்டு இருக்காங்க. சில இவங்களோட பொண்ணு ஷெவானாவும் ஹீரோயினும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் இருப்பாங்க. இந்த ஊர் தலைவரோட வைஃப் கூட ஹீரோயினை பெத்த பொண்ணு மாதிரி தான் பாத்துட்டு இருந்திருப்பாங்க. பட் ஒரு கட்டத்துல ஹீரோயினால அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இதனால இங்க ஹீரோயின் மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்ப கூட ஹீரோயின் கிட்ட உன்னாலதான் என் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை, பட் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல, சரி அதை விடு. இப்ப எதுக்கு ஒன்னு அந்த ஊருக்குள்ள விட்டுருக்குன்னா, நீ அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தணும். ஒரு வேலை அவளுக்கு எதா ஆச்சு உன்னை என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது. அப்படின்னு ஒரு விஷயம், நீ அந்த பொண்ணை ஒரு வேலை காப்பாத்திட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷமே நீ இங்க இருந்து கிளம்பிடும் அப்படின்னு வான் பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க. பாவம் ஹீரோயின் அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க வராரு. உடனே ஹீரோயின், நம்ம தொலைஞ்சு போன போட்டையும் அந்த ஆட்களையும் தேடி போலாமா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஓகேன்னு சொல்றாரு. சோ ரெண்டு பேரும் கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா போட்ல அப்படியே வேர் சூழ்ந்து இருக்கு. இவரும் அந்த போட்ல ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாரு. அவருக்கு லேப்டாப்போ ஒரு பாக்ஸும் கிடைக்குது. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள சிரிஞ்சில நிறைய லிக்விட்ஸ் இருக்கு. அதை எடுத்துட்டு ரெண்டு பேரும் லேபுக்கு வராங்க. அங்க ஹீரோ டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின், சாரிப்பா உன்ன பத்தி கூகுள்ல சர்ச் பண்ண, நீ பண்ண சொதப்பல பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, அம்மா அம்மா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு அதை பத்தி சொல்லிட்டு ஹீரன் கிட்ட உன்னையே ஊர் தலைவர் வைஃப் பார்க்க வந்தாங்கன்னு கேட்க ஹீரோயினும் மனசு விட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க, நானும் அவங்க பொண்ணு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட அவ எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு, பட் என்னோட கிராஜுவேஷனுக்கு ரெண்டு நாள் முன்னாடி அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க. அந்த டைம் பார்த்து டெஸ்ட் ரிசல்ட் வந்துருது. சோ ஹீரோயினும் அதை பார்க்கலான்னு போறப்போ உடனே ஹீரோ என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு கேட்க, நான் அவளை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்புறம் டாபிக்கை மாத்திர மாதிரி ரிசல்ட்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பார்த்துட்டு, நான் சொன்னேன்ல இந்த லிக்விட் தான் தண்ணிக்குள்ள கலந்து பயாலஜிக்கல் மாற்றத்தையே ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின், அந்த சாம்பிள் என்கிட்ட கூட கண்டிப்பா நாங்க மருந்து கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு கேட்க ஹீரோவும் கொடுத்துட்டு, நம்ம கொண்டு வந்த லேப்டாப்பை நான் செக் பண்ணி பார்த்தேன், இதுல சில ஜிபிஎஸ் லொகேஷன் எல்லாம் மார்க் பண்ணிருக்கு, எனக்கு தெரிஞ்சு அங்கேயே இந்த லிக்விட போட்டிருப்பாங்க, நான் போய் இதை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பத்துக்காக சாம்பிள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி ஜிபிஎஸ் லொகேஷனுக்கு வந்துடுறாரு. அங்க என்ன இருக்குன்னு பாத்துட்டே இருக்க டைம்ல அந்த இடத்துக்கு ஒரு போட் வருது. ஹீரோவும் யாருன்னு பாக்கலாம்னு பார்த்தா அந்த போட்ல லைட் எரியுது, அதனால யார் நிக்கிறா என்னன்னே தெரியல. அப்ப பார்த்து டக்குன்னு அவங்க ஹீரோவை ஷூட் பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாம ஹீரோவோட போட்ல வெடிமருந்த போடுறாங்க, பட் ஹீரோ அதுக்குள்ள தண்ணியில குதிச்சிடுறாரு. சோ கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. அந்த கப்பல்ல வந்தவரும் அங்க இருந்து போயிடுறாரு. இந்த சத்தம் லேப்ல இருக்க ஹீரோனுக்கு கேக்குது. அவங்க வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ தண்ணியில குதிச்சாரு இல்லையா, சோ ஒரு மெதுவா தரைக்கு வர பாக்குறாரு, பட் அவரால் முடியல, அங்கேயே மயங்கி விழுந்துறாரு. அப்ப அங்க இருக்க கிளைகள்லாம் அவர் அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் அவரோட உடம்புக்குள்ள அதுங்க போக ஆரம்பிக்குது. அதே சமயம் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து ஹீரோ எங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கிளைகள் அவங்க போட்ல ஏற ஆரம்பிக்கவே இவங்க தண்ணியில குதிச்சிடுறாங்க. சமயம் மாட்டிக்கிறாங்க, வேர்கள்லாம் அவங்கள பிடிக்கிறதுக்காக வருது, இவங்களும் ஓட பாக்குறாங்க. பட் கொஞ்ச நேரத்திலேயே வேர்கள்லாம் தண்ணிக்குள்ள போயிடுது. என்னடான்னு பார்த்தா அங்க இருக்க வேர்கள் செடி கொடினு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டர் எந்திரிக்குது. அதை பார்த்த ஹீரோயின் சமயம் பயந்துடுறாங்க, அங்கிருந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்படி மான்ஸ்டரா மாறி இருக்கிறது நம்ம ஹீரோ தான். இவர் இப்படி மாறினதுக்கு அப்புறம் தான் இது சாம்திங்னு கூப்பிடுறாங்க. பட் நம்ம ஹீரோனே கன்வியூ பண்ணிக்கலாம், அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு ஹீரோயின் இப்படி பயந்து ஓடுறத பார்த்து. அந்த சமயம் பார்த்து அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இதனால ஹீரோ ஓடி போய் மறைஞ்சுக்கிறாரு. அவங்க ஹீரோயினே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோயினும் சொல்றாங்க இங்க ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துக்கு ஷெரீஃப் வராங்க, இவங்க தான் போலீஸோட அம்மா. அங்க ஹீரோயின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் என்னவோ பார்த்தேன்னு சொல்லிட்டு. அதை கேட்ட போலீஸ், ஏய் நீ போட் ஏதாவது பாத்திருப்ப, ஏன்டா போட்டுக்கும் மனுஷன் குடும்பம் வித்தியாசம் தெரியாது, அது கண்டிப்பா ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே அவன், ஓ ரெண்டு கால இருந்துச்சா, அப்ப அது கரடியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் எல்லாம் பைத்தியங்களா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஷெரீஃப் மத்த கான்ஸ்டபிள் கிட்ட, ஏதோ கரடி உள்ள வந்துருச்சா அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, ஏமா நீ ஃபர்ஸ்ட் வீட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஹீரோயினை பிடிக்காது போல.
அப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க, அவர் இப்படி மாறினதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு, அவர் உடம்புல இருக்க எல்லா சதையும் பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு, இப்படி இவர் பண்ற விஷயம் எல்லாமே அந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா அவளோட உடம்புலயும் அது ரியாக்ட் ஆகுது. அப்புறம் ஹீரோயின் அவங்க ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு ஹீரோவை பத்தி விசாரிக்க, ஹீரோயினோ அவன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட கொரியன் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவர் அந்த குட்டி பொண்ணை மீட் பண்ணி, என்னமா ஃபேஸ் எல்லாம் பயந்த மாதிரி இருக்கு, நைட் ஏதாவது கெட்ட கனவு கண்டியா, இல்ல அது கனவு இல்ல, அவர் ரொம்பவே பயந்து போயிருக்காரு, அவருக்கு என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல, நான் அவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லமா நீ ஏதோ கனவுதான் கண்டிருக்க, நீ நிம்மதியா ரெஸ்ட் அடி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் அந்த ஊர் தலைவரை காட்டுறாங்க, அவர் தூங்கி எழுந்து பாக்குறாரு, பக்கத்துல வைஃப் இல்ல, எங்கடான்னு பார்த்தா அவங்க பொண்ணோட ரூம்ல தான் படுத்துட்டு இருப்பாங்க. இவரும் போய் ஆறுதலா பேச உடனே அவங்க, நீங்க அவ கூட க்ளோஸா இருந்தது இல்ல, சோ என்னோட வழி உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி அமைச்சிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயினா காட்டுறாங்க, அவங்களுக்கு போன் அடிக்குது, அவங்களும் தூங்கி எழுந்து போன் எடுக்கலாம்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு ஷவானா இறந்து போனாங்க இல்லையா, அவங்க டக்குன்னு வந்து கையை பிடிக்கிறாங்க, இதை பார்த்து இவங்க செம்மையா அலறாங்க, அப்புறம் பார்த்தது எல்லாமே கனவு. அப்புறம் இவங்க போன் அட்டன் பண்றாங்க, பேசுறது அந்த கொரியன் ஃப்ரெண்டு தான், அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அவர் ஹீரோயின் கிட்ட அந்த குட்டி போன கனவுல ஏதோ ஒரு விஷயத்த பாத்துருக்கா, அவளோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிருக்கு, இன்னும் ரெண்டு பேஷண்ட் இதே நோய்க்காக அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோயின் போனை கட் பண்ணிட்டு அவங்க ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாரு, அதனாலதான் அவர் இப்படி அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியல, அவருக்கு இந்த நோயை பத்தி எல்லா விஷயமும் தெரியும், கண்டிப்பா சொல்யூஷனும் கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இன்னும் ரெண்டு பேஷண்ட் இதே நோய்க்காக அட்மிட் ஆயிருக்காங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, ஃபர்ஸ்ட் ஹீரோட லேபுக்கு போனோம் அப்படின்னு சொல்ல உடனே ஃப்ரெண்டு, இப்ப எப்படி போக முடியும், அதான் போலீஸ் கண்ட்ரோல்ல வந்துருச்சு, அதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் ஊர் தலைவரை மீட் பண்ண போறேன், என்னது அவரை மீட் பண்ண போறியா, ஆல்ரெடி அவங்க பொண்ணு இறந்ததுக்கு உன்னதான் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ இங்க போகாதன்னு எவ்வளவோ சொல்றாங்க, பட் ஹீரோயின் இல்ல இல்ல எனக்கு வர வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க ஃப்ரெண்டோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஊர் தலைவர் அங்க வராரு, அவர் ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்லாவே பேசுறாரு, அதை பாக்குற ஹீரோனுக்கே ஷாக் ஆகுது, அவரும் எனக்கு தெரியும் என்னோட பொண்ணோட சாவுக்கு நீ காரணம் இல்லன்னு, பட் சிச்சுவேஷன் அப்படி ஆகி போச்சு, என்ன பண்றது, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, பட் உங்க வைஃப் அவளுக்கும் எல்லாம் போக போக சரியாயிடும், உட்காரி ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயினும், இல்ல நான் வேலை விஷயமா வந்திருக்கேன், ஹீரோ உங்களுக்கு தெரியும்ல, நல்லா தெரியுமே அவன் என்னோட லேபில் தான் வேலை பார்த்தான், ஒரு சின்ன தப்புனாலும் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே ஹீரோயின், அவருக்கு இந்த நோயை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, நான் அந்த லேபுக்கு போகணும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்க உடனே அவரு, அங்க நிறைய கான்பிடென்ஷியல் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, இப்ப மட்டும் நான் போலீஸ் கண்ட்ரோல கேன்சல் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அது வெளியே போயிடும், சாரி என்னால அந்த விஷயம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த ஊர் தலைவர் மூஞ்ச பாக்கும்போது சைக்கோ மாதிரியே இருக்கு, எனக்கு என்னமோ இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தோணுது, சரி போக போக பாப்போம். அப்புறம் அந்த பக்கம் ஊர் தலைவர் வைஃப் மரியாவை காட்டுறாங்க, அவங்க பிளாக் மேஜிக் பண்ற ஒரு லேடியை மீட் பண்றாங்க, அந்த லேடிக்கு கண்ணு தெரியாது, அவங்க கிட்ட மரியா நான் இங்க என்னோட பொண்ணுக்காக தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் அவளை பாக்கணும், என்னோட மனசுல இருக்க வலி போக போக அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்க உடனே இந்த லேடியும் வேற வழி இல்லாம ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. அவங்களை உட்கார வச்சு சில மேஜிக் எல்லாம் பண்றாங்க, ஒரு கட்டத்துல பிளாக் மேஜிக் பண்ற லேடி அப்படியே தூக்கி அடிக்கப்படுறாங்க, செமையா கத்துறாங்க, இப்படி அவங்க கத்துற போர்ஸ் மரியாவே தூக்கி அடிச்சிருது, மரியாவும் என்னாச்சுன்னு கேட்க உடனே இந்த லேடி, எனக்கு கெட்ட சக்தி தெரிஞ்சது, இதுக்கப்புறம் அவளை வரவைக்க ட்ரை பண்ணாத, அவ நிம்மதியா இருக்கட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல குட்டி பொண்ணு இருந்தா இல்லையா, அவ ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆயிட்டா. அப்புறம் ஹீரோயின காட்டுறாங்க, அவங்க அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஹீரோ தங்கியிருந்த இடத்துக்கு போறாங்க, அங்க டேனியல்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஹீரோட ரூம பாக்கணும்னு கேட்க உடனே அவரு, நீங்க லேட்டா வந்துட்டீங்க, போலீஸ் ஆல்ரெடி வந்து எல்லா இடத்தையும் தொடச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப ஹீரோயினும் அவரோட லேப்டாப் சிஸ்டம் ஏதாவது இங்க இருக்கா அப்படின்னு கேட்க உடனே அவரு, எப்பயும் ஹீரோ என்னோட லேப்டாப் தான் யூஸ் பண்ணுவாரு, நீங்க வேணா அதை பாருங்களேன் அப்படின்னு கொடுக்க இவங்களை ஓபன் பண்ணி பாக்குறாங்க, அதுல ஹீரோட வீடியோஸ் நிறைய இருக்கு, அதுல ஹீரோயினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிருப்பாரு. இப்படி ஹீரோயின் பாத்துட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, அந்த குட்டி பொண்ணு ஹாஸ்பிட்டல விட்டு வெளியே ஓடி போயிட்டான்னு. இதை பாக்குற ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆறாங்க, அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்புறம் இன்னும் ரெண்டு கேரக்டரை காட்டுறாங்க, அவரோட பேரு ஜேசன், அப்புறம் அவங்க கூட இருக்கிறது அவங்களோட வைஃப் கேர்லின், இவங்க ரெண்டு பேருமே டாக்டர்ஸ், இவங்க இப்ப ஊர் தலைவர் தான் மீட் பண்ண வராங்க. அங்க ஊர் தலைவர், ஏண்டா முட்டா பையில என்னடா பண்ணி வச்சிருக்க, என்கிட்ட நீ என்ன சொன்ன, நான் போடுற கெமிக்கல்னால இங்க இருக்க மரம் எல்லாம் பெருசு பெருசா வளர ஆரம்பிக்கும், இதனால இங்க இருக்க தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆயிடும், அதுக்கப்புறம் நம்ம மெடிசன்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் சொன்ன, இப்ப என்ன ஆச்சு தெரியுமா சார், நான் கரெக்டான கெமிக்கல் தான் கொடுத்துருக்கேன், எல்லாம் ஓகேவா தான் இருக்கும், பைத்தியக்காரா நீ பண்ண வேலையால இங்க ஃபுல்லா நோய் பரவிக்கிட்டு இருக்கு சார், நோயெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது, இந்த சந்தர்ப்ப நிலத்துல வேற ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அவருடனே, எனக்கே விபதி அடிக்க பாக்கறல, நீ ஒழுங்கா எல்லாத்தையும் சரி பண்ணு, ஆல்ரெடி இந்த இடத்துக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, எல்லாரும் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சாங்க, அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சிருச்சு, நம்ம மூணு பேரும் சேர்ந்து கை கொத்துக்கிட்டே ஜெயிலுக்கு போக வேண்டியதான், ஒழுங்கா எல்லாத்தையும் சரி பண்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த பக்கம் ஹீரோயினா காட்டுறாங்க, அவங்க அந்த குட்டி பொண்ணு தொலைஞ்சு போனா இல்லையா, அந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்டு போலீஸ் இருக்காருல அவர்கிட்ட சொல்லி வர வச்சிருப்பாங்க, அவரும் விசாரிக்கிறாரு. அப்ப ஒருத்தர் கால் பண்ணி நான் அவரை பார்த்தேன்னு சொல்ல இவங்களும் அவர் போய் மீட் பண்றாங்க, அவர் குட்டி பொண்ணு கையில கட்டி இந்த டேக காமிச்சு, இந்த பொண்ணு இந்த பக்கம் தான் வந்திருக்கும் நினைக்கிறேன், இங்க இருந்து ஒரே போட்டு தான் கிளம்பிச்சு, அதுவும் போலீஸ் போட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த போலீஸ் போட்டை காட்டுறாங்க, அதுலதான் அந்த குட்டி பொண்ணு ஒளிஞ்சிருக்கா, அந்த போட்ல இருக்க போலீஸும் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காரு. அப்ப ரெண்டு பேரும் பாக்குறாரு, அவங்க ரெண்டு பேரும் கெமிக்கல தனிக்குள்ள போட்டாங்கல்ல அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, அப்ப போலீஸ் அவங்க கிட்ட போய் நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுருக்க, அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தவா அங்க இருக்க ஈட்டி எடுத்து போலீஸோட வாயிலேயே சொருவிடுறான், இதை உள்ள ஒளிஞ்சிருக்க குட்டி பொண்ணு பார்த்து செமையா பயப்படுறான், இப்படி இங்க குட்டி பொண்ணு பயப்படுற
விஷயம் அந்த பக்கம் ஹீரோவுக்கும் ரியாக்ட் ஆகுது. அப்புறம் ஹீரோ என்ன காட்டுறாங்க, அவங்க போட் எடுத்துட்டு குட்டி பொண்ணை காப்பாத்தான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஷெரீஃப் வந்து போலீஸ் கிட்ட, அவையே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம உனக்கு கால் பண்ணி வர சொல்லிருக்கா, அம்மா அவைய நான் நம்புறா, இங்க பாரு தம்பி இதெல்லாம் சரியே இல்ல, அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி ஏறு, இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ அந்த போலீஸ் ஃப்ரெண்டு போட் எடுத்துக்கிட்டு அந்த குட்டி பொண்ணை தேடி உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ் ஃப்ரெண்டு ஹீரோன் கிட்ட, எனக்கு மேல கிரஷ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்துல போலீஸ கொண்டான் இல்லையா, சோ போலீஸ தண்ணில தூக்கி போடலாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்தா குட்டி பொண்ணு பயந்து போய் தண்ணில குதிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அந்த போலீஸ கொண்ட கில்லர் வர இதை பாத்துறான். சோ குட்டி பொண்ணை துரத்துக்கிட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோ குட்டி பொண்ணை தேடி வந்துகிட்டு இருக்காரு, இந்த பக்கம் கில்லர் விடாம குட்டி பொண்ணை துரத்துக்கிட்டு இருக்கான். குட்டி பொண்ணு தண்ணில எல்லாம் குதிச்சு போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோனை காட்டுறாங்க, அவங்க அந்த போலீஸ் போட்ட பாத்துட்டாங்க. இவங்களும் கிட்ட போய் பாக்குறாங்க, அங்க ஈட்டியால குத்தப்பட்ட போலீஸ பாக்குறாங்க. சோ அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டே உங்க போலீஸ் ஃப்ரெண்ட் கிட்டயும் நீ போய் குட்டி பொண்ணை தேடு, நான் இவரை பாக்கறேன் அப்படின்னு சொல்ல அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. அங்க ஹீரோனும் எப்படியும் அந்த போலீஸ காப்பாத்தலாம் ட்ரை பண்றாங்க, பட் அந்த போலீஸ் இறந்து போயிடுறாரு. இசுமே கில்லர் வர குட்டி பொண்ணை பாத்துறான். குட்டி பொண்ணு செம்மையா கத்துறா. இந்த சவுண்டு ஹீரோனுக்கு கேக்குது. அவங்க போலீஸ் ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களும் குட்டி பொண்ணை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குட்டி பொண்ணு கில்லரை பார்த்து பயந்து அங்கங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. கில்லர் வர ஒழுங்க என்கிட்ட வந்துரு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. கில்லர் கூட சண்டை போடுறாரு. அப்பயும் கில்லர் சும்மா இல்லாம கத்தி எடுத்து ஹீரோட உடம்புல சக்கு சக்குன்னு இறக்குறான். பட் கொஞ்ச நேரத்திலேயே வேர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அவரோட காயம் குணமாகுது. அதை பார்த்த கில்லர் என்ன கருமண்டாணி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அவர் வேர்களை யூஸ் பண்ணி அந்த கில்லரை துண்டு துண்டா பிச்சு எரிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த குட்டி பொண்ணும் பாக்குறா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு அவ கிட்ட போறாரு. இந்த பக்கம் ஹீரோனை காட்டுறாங்க, அவங்க இப்படியோ குட்டி பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாங்க. பாப்பா என்கிட்ட வாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்ப ஹீரோ அப்படியே ஏஞ்சி நிக்கிறாரு. அதை பார்த்த ஹீரோயின் செமையா பயந்து போறாங்க. குட்டி பொண்ணு கிட்ட என்கிட்ட ஓடி வாமா அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதை ஹீரோவும் சுகமா பாத்துட்டு இருக்காரு. அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வர ஹீரோ அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் அந்த பக்கம் ஊர் தலைவரை காட்டுறாங்க. அவர் தூங்க போறப்ப பார்த்தா பக்கத்துல வைஃப் மரியா இல்ல, எங்கடான்னு பார்த்தா பொண்ணு ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்காங்க. சரி தூங்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு வந்துடுறாரு. பட் மரியா அங்க தூங்குல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க இறந்து போன பொண்ணு அங்க படுத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் இந்த பக்கம் ஹீரோ என்ன காட்டுறாங்க, அவங்க குட்டி பொண்ணு கிட்ட நீ அந்த கிரியேச்சரை பார்த்தல அப்படின்னு கேட்க உடனே அவர் ரொம்பவே பயந்து போயிருக்காரு. அவருக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியல. பாப்பா அது உன்ட்ட பேசிச்சா? ஆமா பேசினாரு. என்ன சொல்லுச்சு? அதோட பேரு ஹீரோன்னு சொல்லுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. சோ இப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ரெண்டு எபிசோட்ஸ்ல நமக்கு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கும். மரியா பக்கத்துல படுத்திருந்த அவங்க பொண்ணு எப்படி வந்தா, ஹீரோனுக்கு ஹீரோ தான் அந்த மான்ஸ்டர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற பரபரப்பான விஷயங்களுக்கு அடுத்த எபிசோட்ல ஆன்சர் கிடைக்குதான்னு பாப்போம். அப்புறம் நம்ம ஹீரோவா காட்டுறாங்க, அவர் இப்ப ஸ்வாம் திங்கா இல்ல நார்மலா இருக்காரு. அவர் ஒருத்தர் மீட் பண்ண போறாரு, அது யாருன்னு பார்த்தா கில்லர். அவனும் நார்மலா இருக்கான். அவன் ஹீரோ கிட்ட நார்மலா பேசிக்கிட்டே என்னோட ஞாபகம் இருக்கா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னது பார்த்த மாதிரி இருக்கா, நீ தாண்டா என்ன கொண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கழுத்தை போட்டு நிற்கிறான். அப்போ வாயிலிருந்து கருப்பு கலர்ல ஏதோ ஒரு லிக்விடா ஊத்திருக்கு. என்னடான்னு பார்த்தா இது எல்லாமே ஸ்வாம் திங்கா இருக்கா நம்ம ஹீரோக்கு வந்த கனவு. அப்புறம் ஒரு பிச்சு போட்டு அந்த கில்லரை பாக்குறாரு. அதை பார்த்து ஃபீல் பண்ணி இப்படி பண்ணிட்டமேன்னு சொல்லி கத்துறாரு. அப்புறம் அந்த இடத்த விட்டு போறாரு. அப்ப அங்க இருக்க பூச்சிகள்லாம் கில்லரோட பாடி மேல ஏறுது. எல்லா பாடி பார்ட்ஸையும் ஒன்னு சேர்க்குது. இதனால கில்லரோட கை அசைது. அதோட சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ என்ன காட்டுறாங்க, அவங்க அவங்க ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு கிட்ட நீ அந்த குட்டி பொண்ணு இந்த மான்ஸ்டர் தேடி சதர்ப்பு நிலத்துக்கு போயிருக்கா. இவன் நான் கூட அதை பார்த்தேன். அதோட உடம்பு நரம்பு எல்லாமே வேர் தான், பாக்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஃப்ரெண்டும், அம்மா அந்த குட்டி பொண்ணியே அங்க போனா? நானும் அதை அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் ரொம்பவே பயந்து போயிருக்காரு. அவருக்கு என்னோட உதவி வேணும்னு சொன்னா. அப்புறம் அவரோட பேரும் சொன்னா. அதை கேட்டா நீயே ஆச்சரியப்படுவ, அது ஹீரோவோட பேரு அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது ஹீரோவா? ஆமா இந்த விஷயத்த நீ யார்கிட்டயா சொன்னியா? இல்ல நான் யார்கிட்டயும் சொல்லல அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது ஹாஸ்பிட்டல் இருந்து. சோ அங்க கிளம்பி போறாங்க. அங்க ஒரு டாக்டர் ஹீரோயின் கிட்ட நாங்க பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருந்த ட்ரீட்மெண்ட்டை மாத்த போறோம் அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் ஹீரோனுக்கு பிடிக்கல. அதே சமயம் அங்க இருக்க இன்னொரு டாக்டர், உங்களுக்கு டாக்டர் ஜேசன் தெரியுமா? தெரியுமே, ஏன் கேக்குறீங்க? அவர் இங்க வந்திருக்காரு, குட்டி பொண்ணோட அப்பா பாடியை எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஊர் தலைவர் தான் இங்க அனுப்பியிருக்காருன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் என்னது ஊர் தலைவர் அப்படின்னு ஷாக்காராங்க. அதுக்கப்புறம் ஜேசனை மீட் பண்றதுக்காக போறாங்க. அவர் அங்க ஒரு பாடி பார்ட்ட கட் பண்ணி வச்சுட்டு ஹீரோன் கிட்ட இதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் பயாலஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண அவருடனே மேல சொல்லு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் எனக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா? ஆமா, நீங்களும் ஊர் தலைவரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் பதில் சொல்லாம, இந்த டெட் பாடிய பாத்தியா, விலங்கு மனுஷன் தாவரம்னு எல்லாமே சேர்ந்து இருக்கு, பட் தாவரத்தோட டிஎன்ஏ தான் அதிகமா இருக்கு. சோ இதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? அதுக்கு ஹீரோயினும் எனக்கு ஒரு குட்டி பொண்ணோட அப்பா தீராத வியாதியால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காருன்னு தெரியுது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஜேசன் அதை கேட்டு சிரிக்கிறாரு. நான் என்ன ஜோக்கா சொன்னேன்? இல்ல, உன்னோட பார்வை ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கு, அதை தாண்டி யோசி, வாழ்க்கையே வாழ்றதுக்கான ஒரு போர் தானே அப்படின்னு அவர் சொல்ல உடனே ஹீரோயின், இந்த போர்ல நான் மனுஷங்க பக்கம் தான் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஜேசனும், பட் இன்னைக்கு பிளான்ஸுக்கு தான் ஒரு பாயிண்ட், மனுஷங்களுக்கு ஜீரோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. அங்க ஹீரோனுக்கு என்ன இவன் சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்ட் ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. அவங்க பேங்க் மேனேஜர் கிட்ட ஊர் தலைவர் பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்க அதுக்கு அவர் சரியாவே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு. அதே சமயம் எந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட ஷெரீப் நீ போனியே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நீ எதுக்கு எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிற, எதுக்கு நீ ஹீரோயின் கூட சுத்திக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, இனிமேல் ஒழுங்கா எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. உடனே போலீஸ் ஃப்ரெண்டு, அம்மா இந்த விஷயத்துல ஹீரோயினோட ஹெல்ப் இல்லைன்னா கண்டிப்பா இந்த
இந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா என்னால முடிச்சிருக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் ஹீரோனா காட்டுறாங்க அந்த குட்டி பொண்ணோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க கொரியன் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா அவரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அங்க பார்த்தா அவருக்கும் இந்த நோய் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஒரு மாதிரி பச்சையா குழ குழந்து வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது. இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஒரு போட்டை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்புறம் சதுர்பிள்ள காட்டுக்குள்ள ஒரு ஹண்டரை காட்டுறாங்க, அவன் வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கான். அப்ப ஒரு காட்டு பண்ணி கத்திர சவுண்டு கேக்குது, இவனும் மெதுவா போய் பாக்குறான். அங்க பார்த்தா ஒரு காட்டு பண்ணி கொடூரமா செத்து கிடக்குது, அது அங்க இருக்க பூச்சி எல்லாம் சாப்பிட்டு இருக்கு. அப்பவும் பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. இவனும் மெதுவா திரும்பி பாக்குறான், அங்க கில்லர் நிக்கிறான். அவன் இப்ப நார்மலா இருக்கான், பட் அவன் உடம்பு ஃபுல்லா கொச்ச கொச்சன்னு ஒரே பூச்சியா இருக்கு. அப்ப பூச்சிகள்லாம் ஹண்டர் அட்டாக் பண்ணுது. ஒரு டேட்டா ட்ரான்ஸ்பர் மாதிரி கில்லருக்குள்ள இருக்க பூச்சிகள் ஹண்டர் கிட்ட வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜேசனை காட்டுறாங்க, அவர் தன்னோட ஒய்ஃப் கேர்லின் கிட்ட, நான் எனக்கு என்னென்ன விஷயங்களை பார்த்து தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட அவரோட ஒய்ஃபும், உங்களோட கண்ணில் அந்த தேஜஸ் தெரியுது அப்படின்னு சொல்ல உடனே அவரும், எனக்கு என்னமோ நம்ம பண்ண பயாலஜிக்கல் மாற்றத்தால மட்டும் இந்த மாதிரி ஆகல, இந்த சதுப்பு நிலத்துல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே அவரோட ஒய்ஃப், நான் மருந்து எங்க வச்சேன்னு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, அதனால அவங்க எல்லா விஷயத்தையும் மறந்துகிட்டு இருக்காங்க. சோ ஜெய்சனும் மெதுவா கிட்ட போய், நீ அதை ஆல்ரெடி சாப்பிட்டமா? எங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு இருக்கேன்ல. எங்க பாரு, என்ன ஆனாலும் சரி நான் மட்டும் உன்னை விட்டு போகவே மாட்டேன் சரியா? எங்க ஒரு நாள் நான் உங்களையே மறந்துட்டேனா? இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாத, அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த பக்கம் ஊர் தலைவர் காட்டுறாங்க, அவர் தன்னோட ஒய்ஃப் கிட்ட, நீ இப்படி இருக்கிறது கஷ்டமா இருக்கு, முன்னாடி இருந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு, யாருன்னு பார்த்தா அந்த பேங்க் மேனேஜர். அவர் ஊர் தலைவரை கூப்பிட்டு, இங்க பாருங்க ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய லோன் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறமும் என்னால வெயிட் பண்ண முடியாது, நீங்க சீக்கிரமா ரீபே பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரு, உனக்கு தெரியும்ல லேப்ல ரிசர்ச் போயிட்டு இருக்கு, அது நல்லபடியா முடிஞ்சதுன்னா உன் பணத்தை நான் கொடுக்க போறேன், சரி சரி இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, அதுக்கு பேங்க் மேனேஜர், இல்ல சார் முடியாது, உங்களுக்கு நான் 24 hours டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள பணத்தை கொடுத்துருங்க, அப்படி இல்ல உங்களை பத்தி இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போறான். இந்த பக்கம் ஹீரோனா காட்டுறாங்க, இவங்க யாருக்கும் தெரியாம ஹீரோ லேப்குள்ள போய் ஒரு விளக்க வச்சு அவர் என்ன ரிசர்ச் பண்ணாரு அப்படின்றத தேடிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்த அந்த இடத்துக்கு நிறைய பூச்சிகள் வர ஆரம்பிக்குது, அதை ஹீரோயின் நோட் பண்ணல. அதே சமயம் இந்த பக்கம் ஷெரீப் ஊர் தலைவரை மீட் பண்ணி விசாரிச்சிட்டு இருக்காங்க. அவரும் சில விஷயங்களை சொல்றாரு, பட் முழுசா சொல்லல. அப்புறம் அவங்க கிட்ட ஹீரோயின் பத்தி பேசுறாரு, அவ எப்ப இந்த ஊருக்குள்ள வந்தாலும் அப்பச்சிலிருந்து என்னோட ஒய்ஃபோட நடவடிக்கை சுத்தமா சரியில்லை. அதுக்கு ஷெரீஃபும், உங்க ஒய்ஃப் எப்பவுமே காம்ப்ளிகேட்டட் தானே, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க, ஏன்னா லாஸ்ட் 5 வருஷத்துல நடந்த கொலையை விட இப்ப நடக்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு, இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லீகல் அஃபேர் இருக்கு போல. அதுக்கப்புறம் ஷெரீஃப் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போறத ஊர் தலைவர் ஒய்ஃப் மரியாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ண போறாங்க. அப்ப அவங்க பொண்ணோட ஆஃபி வந்து அவங்க கிட்ட பேசுது, அம்மா அப்பா பண்றது எதுவுமே சரியில்லை, அவர் உங்களை ஏமாத்திட்டு இருக்காருமா, அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உங்க கூட இருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு மரியா, அப்பா பத்தி இந்த மாதிரிலாம் பேசுத, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் ஹீரோ என்ன காட்டுறாங்க, அவங்க ஹீரோட ரிசர்ச் எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க இல்லையா, சோ ஹீரோ கூட இருந்த ஞாபகங்கள்லாம் யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க பூச்சிகள் வரதையே கவனிக்கிறாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட பூச்சிகள் உள்ள வந்துகிட்டே இருக்கு. ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப கண்ணாடி உடச்சிட்டு யாரோ உள்ள வராங்க, யாருன்னு பார்த்தா அந்த கில்லர் கண்ணு மூக்கு வாயின்னு ஃபுல்லா பூச்சியா தான் இருக்கு. அவன் எங்க அப்படின்னு கேட்டு ஹீரோனை அட்டாக் பண்றதுக்காக வருது. அங்க இருக்க லைட்டர் வச்சு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. அவளை விட்டுரு அப்படின்னு சொல்ல இந்த கில்லர் அவர் அடிக்கிறான். பட் ஹீரோ எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்காரு. அங்க ஹீரோயின் கோடாலி எடுத்து கில்லரோட முதுகிலே குத்துறாங்க. பட் ரத்தம் வரல, கருப்பு கலர்ல ஏதோ ஒரு லிக்விட் வருது. பட் டக்குனு ஹீரோ கில்லரை தூக்கி போடுறாரு. அப்பதான் கில்லரோட ஃபேஸையே பாக்குறாரு. அப்புறத்தனோட கையை அவனோட தலையில வச்சு இவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல பூச்சிகள்லாம் அங்க இருந்து போயிடுது. அந்த கில்லரோட உடம்பு பழையபடி துண்டு துண்டாயிடுது. அப்ப ஹீரோயின் ஸ்வாம் திங்கா மாறி இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்து, அந்த குட்டி பொண்ணு சொன்னா நீதான் ஹீரோன்னு நிஜமாவா அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ ஹீரோனோட காது கிட்ட கையை வைக்கிறாரு. இதே மாதிரி ஸ்டார்டிங்லயும் பண்ணிருப்பாரு. சோ ஹீரோ எனக்கு புரிஞ்சிருது, இவர் தான் ஹீரோன்னு. உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும், என் உடம்புலாம் எரிஞ்சுது, அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும், நீ ரொம்ப நல்லவன், நீ ஒரு சயின்டிஸ்ட், சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த, இந்த நோய் ஏன் இப்படி நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும், அது நம்ம கூட சண்டை போடல, நம்ம சண்டை போட்டதுக்கு திருப்பி அடிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோன் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க. அங்க நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. ரெண்டு பேரும் கோமாக்க போயிட்டாங்க. ஹீரோயினோட கொரியன் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவரோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. அப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது, அதை வச்சு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அவர் ஃப்ரெண்டு பொழைச்சிருக்காரு, இதே இன்ஜெக்ஷனை மத்த எல்லாருக்கும் போட சொல்றாங்க. அப்புறம் அந்த குட்டி பொண்ணை மீட் பண்ண போறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஹீரோயினை பார்த்ததும், நீங்க ஹீரோவை பார்க்க போனீங்க தானே அப்படின்னு கரெக்டா கேட்டுறா. ஹீரோயினும், ஆமா பார்க்க போனேன், அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே குட்டி பொண்ணும், வழக்கம் போல அவர் ரொம்பவே பயந்து போயிருக்காரு, அவருக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியல, அவர் ரொம்பவே தனிமையில இருக்காரு, நானும் அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ எல்லாம் சீக்கிரம் சரியாகும்னு சொல்லி அவளை தூங்க வச்சுட்டு அங்க இருந்து வராங்க. அப்புறம் ஊர் தலைவரை காட்டுறாங்க. அவர் தன்னோட ஒய்ஃப் மரியா கிட்ட, நீ ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுறல, உன்ன இந்த நிலைமையில நல்லா பார்க்க முடியலமா, நீ நார்மலா ஆகணும் அப்படின்னு ஒரு பாட்டுக்கு பிடிபிட்டா போட்டுட்டு கடைசியில எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்டதும் மரியாக்கு தன்னோட இறந்து போன பொண்ணு சொன்னதான் ஞாபகம் வருது. சோ அவர்கிட்ட, உங்க கம்பெனிக்காக இதுக்கப்புறம் என்னால பணம் தர முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இதை கேட்ட ஊர் தலைவருக்கு செம காண்டாகுது. ஹீரோயின் ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா பார்க்க போறாங்க. அங்கதான் போலீஸ் ஃப்ரெண்டும் இருக்காரு. அவர் ஹீரோயின் டான்ஸ் ஆட கூப்பிட இவங்களும் போறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் டான்ஸ் அடிக்கிட்டு இருக்காங்க. இதை தூரத்துல இருந்து ஹீரோ பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோ ஒரு வீட்டுல தங்கி
போயிருந்தார் இல்லையா, அந்த ஹவுஸ் ஓனர் பேரு டேனியல், ஹீரோயின் கூட பார்க்க போனாங்களே அவரை காட்டுறாங்க. அவர் இந்த பிளாக் மேஜிக் பண்ற லேடி கிட்ட, எனக்கு மறுபடியும் ஜோசியம் பாருங்களேன் எல்லாம் மாறி வருதான்னு பாப்போம் அப்படின்னு கேட்க, உடனே அவங்களும் பாக்குறேன் பட் என்ன பண்றது ஒரு டைம் ஒரே மாதிரிதான் வருது, சரி இப்பயாவது மாறி வருதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாட்டி கொஞ்சம் மாறி வருது. உடனே அவங்க, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, ஆமா நீ இன்னைக்கு யாரையாவது மீட் பண்ணியா? ஆமா ஹீரோயினை மீட் பண்ண, அப்ப அவளாலதான் உனக்கு ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு பொண்ணை காட்டுறாங்க, இவ யாருன்னா ரிப்போர்ட்டர் பொண்ணோட கேர்ள் ஃபிரெண்ட், அவ மீன் பிடிச்சிட்டு இருக்கா, அப்ப ஒரு போட் பீஸ பாக்குறா, இது ஸ்டார்டிங்ல ஹீரோ யூஸ் பண்ண போட், அதுல சில புல்லட் மார்க் இருக்கிறதா பாக்குறா. இந்த விஷயத்த ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்றா. அப்புறம் பேங்க் மேனேஜரை காட்டுறாங்க, அவர் வீட்டுக்கு வராரு, அவர் வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு, யாருன்னு பார்த்தா ஊர் தலைவர். நீங்க என்ன சார் இங்க பண்றீங்க? ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என் பொண்டாட்டி முன்னாடியே நான் அசிங்கப்படுத்திருப்பேன், உனக்கு எத்தனை தாட்டி நான் பணம் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் நீ மறந்துட்டல சார்? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, நீங்க கட்ட வேண்டிய பணத்தை தான் நான் கேட்டேன், இப்ப மட்டும் நீங்க இங்க இருந்து போல எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுவேன். ஓ உனக்கு அவ்வளவு தைரியமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருக்க பேட் எடுத்து அவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அவருக்கு வைஃப் மேல இருந்த கோவத்துல அந்த பேங்க் மேனேஜர் அங்க இருக்க பேட் டேபிள போட்டு அடிச்சே கொண்டுறாரு. அப்புறம் அங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு இருக்காரு, அந்த பேட் எல்லாம் கழுவிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து காலிங் பெல் அடிக்குது, யாருடான்னு பார்த்தா ரிப்போர்ட்டர் பொண்ணு, இந்த பேங்க் மேனேஜர் தான் வர சொல்லிருப்பார் போல. அவ காலிங் பெல் அழுத்தி அழுத்தி பாக்குறா, அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிட்டா. அவ அங்க இருந்து கிளம்புறத ஊர் தலைவரும் பாக்குறாரு, ஒரு சைக்கோ மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி காட்டுக்குள்ள போறாரு, அங்க குழிய நோண்டி தீ பத்த வச்சு அதுக்குள்ள பேங்க் மேனேஜரை போடுறாரு. அப்ப அவருக்கு சில ஞாபகங்கள்லாம் வருது, அவரோட சின்ன வயசுல அவரோட அப்பா ஒரு முதலையை பிடிச்சி வச்சு இவரை கொல்ல சொல்லிருப்பாரு, பட் இவர் அப்ப ரொம்பவே சின்ன பையன், அதனால பயந்துகிட்ட இல்லைனாலும் முடியாதுன்னு சொல்ல அவங்க அப்பாவே வாங்கி அதை வெட்டிருப்பாரு. சோ அப்படி இருந்து நம்ம இப்படி ஆயிட்டமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் அந்த காட்டுல மர வெட்டுறதுக்காக ரெண்டு பேர் வராங்க, ஒரு மரத்தை செலக்ட் பண்ணி அதை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மரத்து மேல இருந்து ஒரு ரூமோட கீ கீழே விழுது, அந்த மரத்தை வெட்ட வந்தவன் ஒருத்தவன் பாத்துறான். அப்ப அங்க சில பல்லும் கீழே கிடக்குது, என்னடா அது அப்படின்னு பாத்துட்டே இருக்கும் போது ஒரு டெட் பாடியும் ஒரு மேல வந்து விழுது. அந்த போர்ஸ்ல அந்த டெட் பாடியோட பள்ளி இவன் கையிலே இறங்கிருது, அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயந்து அங்க இருந்து ஓடுறானுங்க. அப்ப ஹீரோ அங்க வராரு, இந்த ரெட் பாடியை தொட்டு பாக்க அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் மரவட்ட வந்த ஒருத்தனோட கையில பள்ளி இறங்கச்சுலயா, அவனை காட்டுறாங்க. அவன் ரிப்போர்ட்டர் போனோட அப்பா பார்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் அங்க வந்து, சாரி சார் நேத்து நான் காட்டுக்குள்ள போயிருந்தேன் அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அப்ப ஒரு பாம்பு அவன் கையை சுத்திடுச்சு, அவன் பார்த்து சாமையா கத்துறான், பட் இது எல்லாமே அவனோட இல்லுஷன் தான். சோ அவன் கையில பாம்பு இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு கத்தி எடுத்து அவன் கையில போட்டு சதக்கு சதக்குன்னு குத்திக்கிட்டு இருக்கான். இதை ரிப்போர்ட்டர் போன அவங்க அப்பாவும் பார்த்துட்டு என்னடா பண்ற அந்த மேல பண்ணாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு கட்டத்துல அவன் அங்க இருக்க கிரைண்டிங் மிஷின்லயே கையை விட்டுறான், அவனோட விரல்லாம் துண்டு துண்டா போயிடுது. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, அங்க இருக்க டவல் வச்சு கட்டி விடுறாங்க. அந்த டைம் பார்த்தாம ரிப்போர்ட்டர் பொண்ணோட அப்பா கையிலே கீறி விட்டுறான். இதனால அவன் உடம்புல இருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்க அப்பாக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சின்ன ஹீரோயின் சந்திப்பு நிலத்துக்கு போறாங்க, அங்க போய் ஹீரோ உன்னை பாக்கணும், உன்னை பாக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு வேர்கள்லாம் வந்து ஹீரோயினா ஹீரோ இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க ஹீரோயினும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்த முடிக்கலாம், எனக்கு உன்னோட உடம்புல இருந்து ஒரு சாம்பிள் வேணும்னு கேட்க ஹீரோவும் கிட்ட வராம தன்னோட வேர்களை வச்சு அந்த சாம்பிளை கொடுக்கறாரு. அப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ என்ன கண்டுபிடிச்சாலும் அதை என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்றாரு. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு லேப்ல அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஜேசன் வராரு, அவர் ஹீரோயினை பார்த்து உனக்கு வந்திருக்க ரிசல்ட் தப்பு, இது மிருகமும் செடியும் கலந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் ஒரு வேலை கரெக்டா இருந்தா இப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாமே அடிஞ்சு போயிடுச்சு, அப்ப இத பாருங்க அப்படின்னு சொல்லி அதை காட்ட அவர் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு, இது உனக்கு சதுர்ப்பு நிலத்திலேயே கிடைச்சது? ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அவரு, இதை பத்திலாம் உனக்கு தெரியுமா? சார் நான் ஒரு டாக்டர், நீ டாக்டர் தான், பட் இந்த டிபார்ட்மெண்ட்ல நான் தான் ஸ்பெஷலிஸ்ட், நான் பாக்கலாமா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் உங்களை எப்படி சார் நான் நம்புவேன், நீங்க தான் ஊர் தலைவருக்கு வேலை பாக்குறீங்க, ஒருவேளை அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா இல்ல இல்ல கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், அப்ப ஓகே நீங்க பாருங்க, பட் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க எந்த விஷயம் கண்டுபிடிச்சாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல அவரும் ஒத்துக்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் குட்டி பொண்ணை பாக்க போறாங்க, அங்க அவன் நம்ம ஹீரோட ஸ்வாம்திங் உருவத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் நல்லா வரைஞ்சிருக்கே, அவரோட உருவம் உனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குல்ல? ஆமா நான் அவரை எப்பயும் மறக்க மாட்டேன், இப்ப அவர் நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஊர் தலைவரும் அவரோட வைஃப் மரியாவும் வராங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் இப்படி அந்த ஊர்ல இருக்க நாய் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, சோ அதுக்காக நான் ஒரு பார்ட்டி வைக்க போறேன், அதுல எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப மரியா குட்டி பொண்ணையும் ஹீரோயினையும் பாக்குறா, அந்த இடத்துக்கு வரா. அப்ப ஹீரோயின் டக்குன்னு அந்த குட்டி பொண்ணு வரைஞ்ச போட்டோவா மறைச்சு வச்சிருக்கா. மரியாவும் குட்டி பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும், நீ இங்க இருந்து போன்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பிடுறாங்க. அங்க ஊர் தலைவரும் ஹீரோயினை கூப்பிட்டு, என்ன நீ இங்கதான் இருக்கியா, வேலை முடிஞ்ச கிளம்பிடுவேன்னு நினைச்சு, இல்ல இன்னும் நோய் கம்ப்ளீட்டா போகல அதான் இங்க இருக்கேன், சரி நீ கண்டிப்பா பார்ட்டிக்கு வரணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஹீரோ இன்னும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ரிப்போர்ட்டர் பொண்ணை காட்டுறாங்க, அங்க மரவெட்ட வந்தவன் கையெல்லாம் விட்டுக்கிட்டா இல்லையா, அவன் இப்ப இறந்தே போயிட்டான். செரீஃப் அங்க வந்து விசாரிச்சுட்டு அந்த பாடியை அங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க. அதே சமயம் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க, ரிப்போர்ட்டர் பொண்ணு தான் வர சொல்லிருப்பாங்க, என்னாச்சு ஏதாச்சும்னு விசாரிச்சிட்டு இருக்க அவங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த மரவெற்றவன் கடைசியா சதுர்ப்பு நிலத்துக்கு தான் போனோம், அங்கதான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ரிப்போர்ட்டர் பொண்ணோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் மேல அந்த மரவெற்றவன் கீறி விட்டான் இல்லையா, சோ அவருக்கும் இல்லுஷன் தெரியுது, அந்த இடமே இருட்டாகுது, அங்க அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க, அம்மா அம்மான்னு சமயம் அழுதுகிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து அங்க மாஸ்க் போட்டவங்க நிறைய பேர் வந்து இவரையும் கொல்ல பாக்குறாங்க, இவர் பயந்துட்டு அங்க இருக்க கன் எடுக்கிறாரு. இதை ஹீரோயினும் ரிப்போர்ட்டர் பொண்ணும் பாக்குறாங்க, என்னப்பா பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பட் அவருக்கு இவங்க இருக்கிறதுல சுத்தமா தெரியவே இல்ல, அவர் கன் எடுத்து அங்க எங்கன்னு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த சவுண்ட் கேட்டு ஷெரீஃப் உள்ள வந்துடுறாங்க, அவரை தடுக்க பாக்குறாங்க, ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. அப்ப ரிப்போர்ட்டோட அப்பா ஷெரீஃபோட கழுத்திலேயே
ஏறிடுறாரு. சோ இப்ப அவர்கிட்ட இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி இப்ப ஷெரீப் கிட்ட வரவே அவர் இப்ப நார்மல் ஆயிடுறாரு. அவரு ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் ஊர் தலைவரை காட்டுறாங்க. அவர் தன்னோட ஒய்ஃப் மரியா கிட்ட வழக்கம் போல பிட்டு பிட்டா பேசிட்டு இருக்காரு. உனக்காக தாமா நான் இருக்கேன், நீ நார்மல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மரியா அந்த குட்டி பொண்ணை பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. அப்புறம் இந்த பக்கம் ரிப்போர்ட்டோட அப்பாவை ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க இல்லையா, அவர்கிட்ட என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கும் போது அவரும் சொல்றாரு, அஜிலா அவருக்கு வந்தது இல்யூஷன் எல்லாம் கிடையாது, அவர் வாழ்க்கையில ஆல்ரெடி இது நடந்திருக்கு. சோ அவங்க அவங்க வாழ்க்கையில் இருக்க கெட்ட விஷயத்த, அதாவது மறக்க முடியாத விஷயத்த தான் அது காட்டுது. அப்புறம் அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டும் அவங்களும் வெளியே வராங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டும், இதை பத்தி என்ன நினைக்கிற, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, முன்னாடி ஹீரோ சொன்னா சதர்ப்பு நிலத்துல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு, ஃபர்ஸ்ட் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி சதர்ப்பு நிலத்துக்கு போறாங்க. அங்க அந்த ரூம் கீயையும் அழுகி போன ரெட் பாடியையும் பாக்குறாங்க. அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த சமயம் ஹீரோ அங்க வந்து, உன்னை இங்க வராதன்னு தானே சொன்னேன், டேய் நான் இங்க இருக்கிறது உனக்கே புறா தெரியும், எனக்கு ஃபீல் ஆச்சு, அம்மா இந்த இடத்துல ஒரு ஆபத்து இருக்குன்னு சொன்னியே, அந்த கெட்ட சக்தி இந்த ரெட் பாடியில இருந்தா வந்துச்சா, இந்த ரெட் பாடியில இருந்தா வந்துச்சு, பட் இப்ப அது இங்க இல்ல, அது ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்பதான் ஹீரோனுக்கு புரியுது, இங்க மரவட்டம் வந்தா இல்லையா அவன் மேலதான் ரெட் பாடி இருந்துச்சு, சோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி அவனுக்குள்ள போச்சு, அவன் ரிப்போர்ட்டர் பொண்ணோட அப்பா வைக்கிறனா, சோ அவருக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. அப்புறம் ஒரு ஷெரீஃப் அட்டாக் பண்ணாரு. சோ இப்ப ஷெரீஃப் கிட்டதான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் போய் அவங்களை பாக்குறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப உடனே ஹீரோ, எல்லாமே இந்த சதர்ப்பு நிலத்துக்கு தான் சொந்தம், சோ அதை இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவங்க ஒரு ரூம் கீ எடுத்தாங்க இல்லையா, அதை ரிப்போர்ட்டர் பொண்ணுகிட்ட சொல்லி ரிசர்ச் பண்ண சொல்லிருப்பாங்க. சோ உங்க ஹீரோயினை மீட் பண்ணி, நீ சொன்ன அந்த ரூம் கீயோட ஹோட்டல் 1930ல இருந்திருக்கு, அப்பயே இதே மாதிரி இல்யூஷன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் சொல்றாங்க, இது ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா டிராவல் ஆகிட்டே இருக்கு, ஃபர்ஸ்ட் அந்த சதர்ப்பு நிலத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு, 1930ல இது கடைசியில எப்படிதான் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு கேட்க, உடனே அவங்க நியூஸ் பேப்பர் பார்த்த ஒரு விஷயத்த சொல்றாங்க, லாஸ்டா ஒருத்தருக்கு இல்யூஷன் வந்திருக்கும் இல்லையா, அவர் தன்னைத்தானே அழிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சதர்ப்பு நிலத்துக்கு போயிருக்காரு, சோ இப்படி பண்ணா மட்டும்தான் யாருக்கும் இது பரவாதுன்னு அவர் நினைச்சிருக்காரு. சோ அந்த சதர்ப்பு நிலத்துல பார்த்தா அழுகி போன டெட் பாடி இவர் தான். அதே சமயம் அந்த பக்கம் ஊர் தலைவரோட பார்ட்டியை காட்டுறாங்க. அங்க எல்லாருமே வந்திருக்காங்க, அந்த குட்டி பொண்ணு வந்திருக்கா, அவளை பார்க்கும் போது மரியாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் டேனியலை காட்டுறாங்க. அப்புறம் அந்த பிளாக் மேஜிக் பண்ற லேடி கிட்ட, நீங்க என்னதான் என்னோட லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்க, உடனே அவங்களும், அது எனக்கு கிளியரா தெரியல, உன்னோட லைஃபும் சரி இந்த ஊரோட லைஃபும் சரி பெரிய ஆபத்துல இருக்கு, நம்மள நோக்கி ஏதோ ஒரு புயல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஷெரீஃப காட்டுறாங்க. அவங்க அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்ப இல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க பையனை அவங்க கண்ணு முன்னாடியே குத்தி கொலை பண்ற மாதிரி தெரியுது. அதை பார்த்து அவங்க செமையா பதறாங்க. சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல, ஏன்னா இது எல்லாமே அவங்களோட இல்யூஷன் இல்லையா. அங்க ஷெரீஃப் வர கன் எடுத்து எல்லாரையும் மிரட்ட வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஹீரோயின் அங்க வந்து, இதெல்லாம் உண்மை கிடையாது உண்மை கிடையாதுன்னு எவ்வளவு சொல்ல பாக்குறாங்க, பட் அவங்க கேட்காம ஷூட் பண்ண ரெடியாறாங்க. அப்ப டேனியல் ஓடி வந்து அவங்க கையில இருக்க கண்ணை கீழே தள்ளி விடுறாரு. ஹீரோயினோ கொஞ்சம் கூல் ஆகுங்க அப்படின்னு எவ்வளவு ஷெரீஃப் கிட்ட சொல்றாங்க, பட் ஷெரீஃப் ஹீரோயினோட கையிலேயே கீறிடுறாங்க. சோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஹீரோயினுக்கும் இப்ப வந்துருச்சு. அவங்க இல்யூஷன் வரதுக்கு முன்னாடி வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க, சதுப்பு நிலத்துக்கு தான் போறாங்க. ஹீரோவை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க, பட் அதுக்குள்ள இல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்க சின்ன வயசுல இருக்க பயம் தான் வெளியே வந்திருக்கு. யாரோ ஒருத்தர் அவங்களை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இவங்களும் அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பட் அங்க உண்மையா நிக்கிறது நம்ம ஹீரோ தான். ஹீரோன் கிட்ட இருந்து நெகட்டிவ் எனர்ஜி வாங்கிக்கிறாரு. இல்யூஷன் வரதுக்குள்ள வேகமா அந்த ரெட் பாடி கிட்ட போய் நெகட்டிவ் எனர்ஜியை அதுகிட்டே கொடுத்துறாரு. அப்புறம் அங்க இருக்க வேர்களை யூஸ் பண்ணி அந்த ரெட் பாடியை அங்கேயே புரைச்சிடுறாரு. அப்புறம் ஹீரோன் கிட்ட, இவர் தனக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்காக தான் தன்னோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு, முதல்ல நெகட்டிவ் எனர்ஜி அவர் எடுத்துச்சு, இப்ப இந்த பூமியும் அவர் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினும், ஆமா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும், இங்க இருக்க மரம் செடி கொடி எல்லாமே என்கிட்ட பேசும், அதுதான் என்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் ஊர் தலைவரையும் மரியாப்பையும் காட்டுறாங்க. மரியா அந்த குட்டி போன வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க ஊர் தலைவர் வழக்கம் போல, ஹீரோயின் வந்து எந்த விஷயமும் பண்ணல, நான் அப்பாயின்மெண்ட் பண்ண ஜேசன் அப்படின்ற டாக்டர் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காருன்னு வழக்கம் போல பிட்டா போட்டுட்டு இருக்காரு. பட் அவருக்கு தெரியல என்ன பண்ணாலும் அம்மா ஜெல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு. இந்த பக்கம் ஹீரோயினா காட்டுறாங்க. அவங்க ஹீரோ கிட்ட, கண்டிப்பா உன்னோட நிலைமையை மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே ஹீரோவும், நீ இல்யூஷன் வந்தப்ப ரொம்பவே பயந்த, என்ன கனவு கண்ட, அது என்னோட சின்ன வயசுல நடந்தது அப்படின்னு சொல்லி இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உடனே அவரும், இந்த சதர்ப்பில மாசுபட்டிருக்கு, இங்க இருக்கிறது எல்லாமே பாய்சன் தான், இந்த இடம் தன்னோட சமநிலையை இழந்துருச்சு, இதனாலதான் கெட்ட சக்தி இங்க இருந்து வெளியே வந்துச்சு, அதுவும் இல்லாம நானும் என்னை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு ஹீரோயின், நீ என்னோட ஃப்ரெண்டுடா, கண்டிப்பா உன் எப்படியும் நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரும், எனக்கு ஒண்ணு நினைச்சாதான் கவலையா இருக்கு, இது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட்ஸ் முடியுது. இன்னும் இந்த சதர்ப்பு நிலத்துல என்னென்ன மர்மங்கள் இருக்குன்னு தெரியல, போக போக பாக்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஊர் தலைவரை காட்டுறாங்க. அவர் மரியா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட் எனக்கு நிறைய வேலை இருக்கு, சோ நான் காலையில தான் வருவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்களும், வீட்டுக்கு குட்டி பொண்ணை கூட்டிட்டு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இதுக்கு அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த குட்டி பொண்ணோட ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கிட்டே இருக்கு. உடனே இவங்களும், நான் அவளை போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் அந்த ஊர் தலைவரை காட்டுறாங்க. அவர் ஷெரீஃப் கூட இருக்காரு, ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் இல்லீகல் அஃபேர் இருக்கு இல்லையா. இந்த பக்கம் மரியா குட்டி பொண்ணோட ரூமுக்கு போய் பாக்குறா. அங்க பார்த்தா குட்டி பொண்ணு பயந்துகிட்டே பெட்ல உட்காந்துட்டு இருக்கா. இவங்களும், என்னாச்சுமா, அங்க யாரோ இருக்காங்க, எனக்கு கோவமா பாத்துக்கிட்டு இருக்காங்க, அங்க யாருமே இல்லையம்மா, இருக்காங்க, நீங்க ஹால்ல ஒரு போட்டோ மாட்டி வச்சிருக்கீங்கல்ல அவங்க தான் அங்க நிக்கிறாங்க, அதாவது மரியாவோட பொண்ணு ஷவனாவை தான் இவ சொல்றா. அதை கேட்ட மரியாவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, புது வீடுல அதான் உனக்கு இந்த மாதிரி தோணி இருக்கு, இரு நான் உனக்கு பெட்ஷீட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக விட மாட்டேங்கிறா. இல்ல இல்ல என்ன விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்றா. பட் அவங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லமா, அதை வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வந்து பார்த்தா குட்டி பொண்ணு அங்க இல்ல. சமயம் பயந்து போடுறாங்க, எல்லா பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து
ரெஸ்ட் ரூம் வந்து தனியா வந்துகிட்டு இருக்கு. இவங்களும் மெதுவா உள்ள போறாங்க. அங்க டப்ல இருக்க தண்ணி ரொம்பவே அழுக்கா இருக்கு, சதுப்பு நிலத்துல இருக்கிற மாதிரி. அப்ப டக்குனு ஷவனா டப்ல இருந்து வெளியே வந்து, அம்மா நீங்க எனக்கு பதிலா தான் இந்த குட்டி பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்களா? இதே மாதிரிதான் கொஞ்சம் விஷயத்துக்கு முன்னாடி ஹீரோயினியும் உங்க பொண்ணு மாதிரி பாத்தீங்க, என்ன மறந்துடுவீங்களாமா அப்படின்னு கேட்க, இவங்க டக்குனு ஹக் பண்ணி, அதெல்லாம் இல்ல செல்வம், எப்பயுமே நீதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டக்குனு ஷவனா அந்த குட்டி பொண்ணு மாதிரி மாதிரி சிரிக்கிறான். சோ குட்டி பொண்ணோட உடம்புக்குள்ள ஷவனா வந்துட்டான். இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க, அவர் பழைய விஷயங்களை நினைச்சு பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. சே, நம்ம இந்த மாதிரி மாறாம நார்மலாவே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு தண்ணியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு உள்ள இருந்து ஒரு ரெட் பாடி வருது. இவர் சமயம் பயந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல ஏகப்பட்ட ரெட் பாடி வருது. அங்க இருக்க வேர்ல அவர் கெட்டியா பிடிச்சு அதை பாக்க வைக்குது. ஹீரோவும், என்ன விட்டுருங்க, இந்த விஷயத்தை இதுக்கு மேல நல்லா பாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த வேர்களும் அவர் விட்டுறது. அந்த இடத்துல இருந்த டெட் பாடியும் மறைஞ்சு போயிடுது. அப்ப அந்த இடத்துக்கு தொப்பி போட்ட ஒருத்தன் வரான். அவன் ஹீரோ கிட்ட ரொம்ப நார்மலா பேசுறான். ஹீரோக்கே புரியல, நம்ம இந்த மாதிரி கோலத்துல இருக்கோம், இப்பயும் அவன் நார்மலா பேசுறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவனை பார்த்து, இங்க இருக்க அதை போயிடு அப்படின்னு சொல்ல, உடனே அவன், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கு இன்னும் ஷாக்கு, டேய் உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்ல? இல்லையே, ஏன் உனக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கா அப்படின்னு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடறான். ஹீரோக்கே கடுப்பாயிருது. யாரா நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதோட சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல டேனியலை காட்டுறாங்க. அவர்கிட்ட தான் இந்த பிளாக் மேஜிக் பண்ற லேடி, உனக்கு ஆபத்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அதனால இந்த ஊர்லயே இருக்க வேண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறாரு. பட் அவரால் எல்லையை தாண்டி போக முடியல. அப்பயும் விடாம மெதுவா நடந்து அதை கடக்கலாம் ட்ரை பண்றாரு. அப்ப பார்த்து நெருப்பெறிற மாதிரி அவரோட கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது, ப்ளூ கலர்ல. அதை பார்த்துதான் அவருக்கு புரிஞ்சிருச்சு, கண்டிப்பா இந்த இடத்த விட்டு நம்மளால வெளியே போகவே முடியாதுன்னு சொல்லி குழம்பிக்கிட்டே கார்குள்ள இருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்காரு. அந்த டைம் உள்ள ஒரு மாஸ்க காட்டுறாங்க, அதோட கண்ணு ப்ளூ கலர்ல லைட் மாதிரி எரியுது. ஆக்சுவலா டேனியல் ஒரு ஆக்டர், அதனால இந்த மாதிரி பொருள் எல்லாம் வச்சிருப்பாரு. அடுத்த நாள் காலையில ஊர் தலைவரை காட்டுறாங்க, அவர் இன்னமும் ஷெரீஃப் கூட தான் இருக்காரு. அங்க ஷெரீஃப் லேடியும் அவர்கிட்ட, ரிப்போர்ட்டர் எனக்கு நேத்துல இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஹீரோட படகு வெடிச்சது இல்லையா, அந்த படகுல நிறைய புல்லட் மார்க் இருக்குன்னு அவ சொன்னா, ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்க ஊர் தலைவர் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்றாரு, எனக்கு என்னமோ இந்த ஆள் தான் காரணம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க, அவங்க ஹீரோ கிட்ட இருந்து சாம்பிள் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை பாத்துக்கிட்டே அதை பத்தின விஷயங்களை ஆடியோவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, என்னால இந்த விஷயத்த நம்பவே முடியல, இங்க இருக்க செல்ஸ் எல்லாம் ரீஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கு, இது சயின்ஸ் தாண்டி பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஜாக்சன் வந்து, இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினை கொஞ்சம் பயாலஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உடனே அவன், இது நீங்க எங்க இருந்து கொண்டு வந்தீங்க, ஏன் கேக்குறீங்க ஜேசன், ஏன்னா இது ஒரு புது ரெவல்யூஷனே கிரியேட் பண்ண போது, ஹீரோ தானே அப்படின்னு கேட்க, அவங்க சமயம் ஷாக் ஆயிடுறாங்க. என்னது ஹீரோவா, நான் என்ன கேட்க வந்தேன்னா, அவரும் ஒரு சயின்டிஸ்ட் தானே, சதுப்பு நிலத்துல லேப் கூட வச்சிருக்காரு, இதை பத்தி தானே அவரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அதனால ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து போயிட்டாங்க. இதை பாக்குற ஜேசன் வில்லத்தனமா சிரிக்கிறான், அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அப்புறம் ஊர் தலைவரை காட்டுறாங்க, அவர் ரிப்போர்ட்டர் பொண்ணோட அப்பா பார் வச்சிருக்காரு இல்லையா, அந்த இடத்துல இருக்காரு, ஒரு ஆமையா சமைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ரிப்போர்ட்டர் பொண்ணோட அப்பா வந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சூப் வச்சுக்கிட்டு இருக்கேன், இதை வைக்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்க, இல்ல இல்ல உன்ன பாக்கறதுக்காக தான் வந்தேன், இந்த டவுன்ல இருக்க எல்லாருக்காக தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன், உனக்கு தெரியும்ல. அதுக்கு ரிப்போர்ட்டோட அப்பாவும், தெரியுமே சார், அதை பத்தி ஏன் இப்ப பேசுறீங்க, உன்னோட பொண்ணை பத்தி பேச வந்த, அவ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, அவளை கொஞ்சம் என்னன்னு கேட்டுவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்துடுறா, அப்பா உங்களை பாக்க யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பிட்டு ஊர் தலைவர் கிட்ட, என்ன எங்க அப்பாவை மிரட்ட பாக்குறீங்களா, ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவரும், உன்ன சின்ன குழந்தையில இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் உன ஏதோ நான் சொல்லாம இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, உடனே இவ்வளவு சரி அதெல்லாம் இருக்கட்டும், பேங்க் மேனேஜர் எங்க, அவரை பத்தியே என் கிட்ட கேக்குறா, மேபி அவர் ஏதாவது வெகேஷனுக்கு போயிருக்கலாம், நடிக்காதீங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்க அவர்கிட்ட லோன் வாங்கிருக்கீங்களா, அவர் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து உங்களை கேட்டாரு, நீங்க தான் அவர் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான், அதுவும் இல்லாம ஹீரோ விஷயத்திலயும் உங்க மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, உடனே இவரு, இங்க பாரு அவர் வெகேஷன் தான் போயிருக்காரு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான், வேற எதுவும் அவரை பத்தி எனக்கு தெரியாது. அப்புறம் ஹீரோ, அவன் எங்க காணாம போயிட்டான், அவனை பத்தியே என் கிட்ட கேக்குற, இதுக்கப்புறம் என்னோட வழியில நீ குறுக்க வராது, அதுவும் இல்லாம இந்த ஊரே ஏன் பின்னாடிதான் இருக்கு, நான் நினைச்சா உன்னை என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு ஊர் தலைவர் சொல்ல, அதுக்கு ரிப்போர்ட்டர் பொண்ணு, அந்த காலெல்லாம் மலையேறி போச்சு, இதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட வந்து பேசுற வள வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஊர் தலைவர் கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்புறம் ஜேசனை காட்டுறாங்க, அவர் ஒரு ஆளை கூட்டிட்டு ஹீரோட லேபுக்கு போறாரு, அங்க ஏதாவது விஷயம் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பாக்குறாரு. அங்க பார்த்தா ஹீரோட ஃபுட் பிரிண்ட் இருக்கு, அதுல இருந்து ஒரு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு, அதுவும் ஹீரோயின் கொடுத்த சாம்பிளும் ஒரே மாதிரிதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு பெரிய விஷயத்த ஹீரோயின் மறைக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் ஹீரோவா காட்டுறாங்க, அந்த தொப்பி போடுவர் ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு, அதை பார்த்துட்டு, எங்க நீங்க யாருங்க, எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்கு அவரும், என்ன நீ யாரா வேணா வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் நீ என்ன பார்த்தன என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும், நான் பேய்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு, அதெல்லாம் பேய்கள் கிடையாது, இந்த இடத்தோட நினைவுகள், என்னது பட் இதெல்லாம் ஏன் ஏன் கண்ணுக்கு தெரியுது, அதுக்கு அந்த தொப்பி போட்டு வரும், ஏன்னா இந்த இடம் உன்னை வான் பண்ணுது, உனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தருக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு, அதுவும் அது பாஸ்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அங்க இருக்க மரத்து மலை கை வச்சு பாக்குறாரு, அப்ப அவருக்கு சில விஷுவல்ஸ் தெரியுது, அது ஹீரோயினை பத்தினது, அதுல ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட தனியில தேடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஹீரோவும் ஹெல்ப் பண்ணலான்னு பாக்குறாரு, பட் எல்லாமே பாஸ்ட்ல நடந்தது இல்லையா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க, அந்த குட்டி பொண்ணை பாக்கிறதுக்காக மரியாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க மரியா முன்ன மாதிரி இல்லாம நார்மலா பேசுறாங்க, இதை பாக்குற ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. அந்த சமயம் பாத்து யாரோ ஹம்மிங் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்டை கேட்டதும் ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வருது. சோ இவங்களும் மேல போய் பாக்குறாங்க, அங்க அந்த குட்டி பொண்ணு பேசுறது பண்றது எல்லாமே ஷவனா மாதிரி தான் இருக்கு. ஹீரோயினா உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இந்த சாங் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்மளோட ஃபேவரட் சாங் அப்படின்னு ஷவனா பேசுற மாதிரியே பேசுறா. அப்ப ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை மரியா தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாங்க, அதனாலதான் இந்த மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த குட்டி பொண்ணு போயிட்டா, இனி நான் தான் அங்க இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல, உடனே
தெரியணும். ஓ அப்ப நீதான் ஷவானவா, ப்ரூவ் பண்ணி காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்ல டக்கு டங்கு இருக்க டோர் க்ளோஸ் ஆகுது. அவ ஷவானவா சேஞ்ச் ஆயிடுறா. ஹீரோ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க உடனே அவ, நான் எப்படி தண்ணியில செத்து போனோ அதே மாதிரி நீ சாகணும் அப்படின்னு சொல்றா. அப்போ வாயில இருந்து ஒரு மீன் வந்து வெளியே விழுது. அப்ப ஹீரோயின், நீ ஒன்னும் ஷவனா கிடையாது, அவ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மரியா கிட்ட வந்து சமையா சண்டை போடுறாங்க. ஏமா என்னவா பண்ணி வச்சிருக்காவில நீ? உடனே மரியா, என் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாத, பிளாக் மேஜிக் பண்ற லேடியோட ஹெல்ப்பால தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன், ஒழுங்கா நீ இருந்து போ அப்படின்னு சொல்லி வெளியே துரத்தி விட்டுறாங்க. உடனே குட்டி பொண்ணு மரியா கிட்ட ஓடி வந்து, அம்மா என்னால ரொம்ப நாள் உங்க கூட இருக்க முடியாது, அந்த சதுப்பு நில தண்ணி இன்னமும் என்ன கூப்பிட்டு இருக்கு, அங்க நான் தனியா இருக்கமா, பேசாம நீங்களே கூட வந்துருங்க, அம்மா எப்பயும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி சிரிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோயின் வெளியே வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட பிளாக் மேஜிக் பண்ற லேடி வந்து, ஷவானா திரும்பி வந்துட்டால இதனால மரியாக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த டைம் கரெக்டா மரியா வந்து குட்டி பொண்ணும் கார்ல அங்க இருந்து வெளியே போறாங்க. அப்புறம் ஷெரீஃபை காட்டுறாங்க. ஹீரோ பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு ஹண்டர் கிட்ட போறாங்க. அவ ஷெரீஃப் கிட்ட, எதுக்காக இங்க வந்தீங்க, ஹீரோ காணாம போனப்போ நீ மட்டும் தான் அங்க இருந்திருக்க, என்ன பாத்தியோ அதை கரெக்டா என்கிட்ட சொல்லிடு, நான் என்ன பார்த்தனா உங்களோட பையன் தான் அந்த இடத்துல இருந்தான், ஊர் தலைவர் சொன்னபடி அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் ஷெரீஃப் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. பொய் சொல்லாதடா, நான் நிஜமா தான் சொல்றேன். உடனே ஷெரீஃபும், இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? உடனே அவனும், ஏன் தெரிஞ்சவங்களை கொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கு கன் எடுத்து, இங்க பாருங்க உங்க பையனை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா எனக்கு $50,000 வேணும் அப்படின்னு கேக்குறான். ஷெரீஃபும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கன் எடுத்து அவனை சுட்டு கொண்டுறாங்க. இந்த பக்கம் பிளாக் மேஜிக் பண்ற லேடியையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்க உடனே அவங்க, மரியாவ பொண்ண பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்படுறான்னு என்கிட்ட சொன்னான், சரி அவ பொண்ண பாக்கட்டும்னு டோர் ஓபன் பண்ணி வச்சேன், பட் அவ தன்னோட பொண்ணையும் இங்க கூட்டிட்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயின், ஷவனாவ பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், பட் இங்க வந்திருக்கிறது ஷவனா மட்டும் இல்ல அப்படின்னு சொல்ல உடனே அவங்களும், ஆமா தீய சக்தியும் அவ கூட சேர்ந்து வந்திருக்கு, அப்புறம் நீ இன்னும் என் மேல கோமாதா இருக்கல அப்படின்னு அவங்க கேட்க உடனே ஹீரோயின், ஆமா எங்க அம்மாவுக்கு நடந்தது மறுபடியும் யாருக்கும் நடக்க கூடாது அப்படின்னு அவ சொல்றா. உடனே அவங்களும், உன்னோட அம்மாக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு வாக்கிய தகராறு இருக்கும் போல. சரி பாப்போம். அந்த பக்கம் மரியா அவங்க குட்டி பொண்ணு சதுர்ப்பு நிலத்துக்கு போறாங்க. அங்க தண்ணிக்குள்ள ஷவனாவோட ஆவி இருக்கு. அது மரியாவை கூப்பிட மரியாவும் மெதுவா தண்ணிக்குள்ள போறாங்க. இந்த பக்கம் குட்டி பொண்ணு நார்மல் ஆயிட்டா, அங்க இருந்து வேகமா வெளியோடிவரா. கரெக்டா ஹீரோயினும் அங்க வந்துறாங்க. ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அவங்களும் வேகமா மரியாவை பார்க்க வராங்க. மரியா நான் பண்ணதான் தப்பு, உங்க பொண்ணை நான் தான் கொண்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த மரியா, என்னது மன்னிக்கணுமா, அதெல்லாம் முடியாது, நீயே சாகு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள வச்சு அழுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஹீரோயின் எப்படி எஸ்கேப் ஆகி அங்க இருந்து வெளியே வந்துறாங்க. மரியாவும் வெளியே வரலான்னு பாக்குறாங்க, பட் ஷவனாவோட ஆவி அவங்கள தண்ணிக்குள்ள இழுத்துருது. இதை பாக்குற ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ மரியாவை காப்பாத்தி தண்ணியில இருந்து தூக்கிட்டு வராரு. ஹீரோயினும் டக்குன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சு அவங்களை காப்பாத்துறாங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும், எனக்கு தோணுச்சு, அப்புறம் உன்னோட வழியையும் நான் பாறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின், அது 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, நீ எப்படி பாத்துருப்ப. உடனே ஹீரோ அங்க இருக்க மருத்து தொட்டு ஹீரோயினை தொடறாரு. அப்ப ஹீரோயினுக்கு அந்த விஷுவல் தெரியுது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு ஷவனாவும் ஜாலியா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஷவனா, நான் இந்த பிரிட்ஜ் மேல இருந்து கீழே இருக்க தண்ணியில குதிக்க போறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும், அதெல்லாம் பயனாண்டி இது ரொம்பவே டேஞ்சர், இல்ல இல்ல நான் குதிக்க தான் போறேன், நீ வா என்னது நானா ஃபர்ஸ்ட் நீ குதி அப்படின்னு சொல்லி அவளை மேல இருந்து தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் தண்ணிக்குள்ள பார்த்தா ஷவனாவா காணோம். ஹீரோயின் ரொம்பவே பயந்து போய் அவங்களும் தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இது ஷவானா பண்ண பிராங்க். ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க, அடி போடி சரிவா இங்க இருந்து போலாம் அப்படின்னு கூப்பிட. அப்ப ஷவானா, என்ன தண்ணிக்குள்ள இருந்து யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க அடி, பொய் சொல்லாத இதுவும் பிராங்க் தானே, இல்லடி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவளை பிடிச்சி யாரோ இழுத்துறாங்க. ஹீரோயினும் தண்ணிக்குள்ள போய் காப்பாத்தலான்னு பாக்குறாங்க, பட் அவங்களால முடியல. இந்த விஷயத்த ஹீரோயின் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது, ஷவானாவை யாரோ தண்ணியில இருந்து பிடிச்சி இழுத்துருக்காங்கன்னு சொல்லி. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினோட போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வரவே ஹீரோ அங்க இருந்து போயிட்டாரு. அவன் ஹீரோயினையும் மரியாவையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அப்புறம் ரிப்போர்ட் பொண்ணோட அப்பா பாரா காட்டுறாங்க. அங்க ரிப்போர்ட் பொண்ணு டேனியலும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரிப்போர்ட் பொண்ணு டேனியல் கையில அடிபட்டு இருக்கிறத பாத்துட்டு, இது என்னாச்சு அப்படின்னு கேட்க அவனும் நெருப்பு பட்டுருச்சு அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவன் ரிப்போர்ட் பொண்ணு கிட்ட, உனக்கு இந்த ஊர்ல இருக்கிறது பிடிச்சிருக்கா, ஒரு டைம் நீ கூட இந்த ஊரை விட்டு போனல, அதுக்கு அவளும், ஆமா இந்த ஊரை விட்டு போய் பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணும் தான் நினைச்சேன், பட் எனக்கு இந்த ஊர் ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதான் திரும்பி வந்துட்டேன், சரி அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அவளோட காரை யாரும் பஞ்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டைம் பார்த்து அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வந்து, ஏமா மத்த வழியில எதுக்கு மூக்கு நுழைக்கிற அப்படின்னு கிட்டுட்டு அட்டாக் பண்ண வராங்க. இவ டக்குன்னு எட்டி ஒரு உத விட்டுறான். அப்ப டேனியல் ஹெல்ப் பண்றதுக்காக வரா. அந்த டைம் பார்த்தா அங்க இருக்க ஒருத்தவன் மண்டையில அடிச்சிடறான். இதனால டேனியலுக்கு தலையில ரொம்பவே அடிபட்டுருது. இந்த பக்கம் ஊர் தலைவர் அவங்க ஒய்ஃபை பாக்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராரு. அந்த டைம் ஜான்சன் அங்க வந்து, சார் நான் சொல்றது கேளுங்க, டி என்னோட ஒய்ஃபை பாக்க போகணும்டா, அதெல்லாம் இருக்கட்டும் சார், நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளுங்க, இங்க ஒரு வித்தியாசமான உயிரினம் இருக்கு, ஈவன் ஹீரோயினுக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, சரி இதை பத்தி காலையில பேசலாம், இல்ல சார் இப்பயே பேசணும், நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா இந்த விஷயத்த பெரிய லெவலுக்கு நம்மளால பண்ண முடியும். அதுக்கு ஊர் தலைவரும், சரி நீ பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் காசை கொடுக்குறாரு. இப்படி இங்க நடக்கிற விஷயத்த மரியாவும் பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க, அவங்க பாலத்து மேல நின்னு ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடி போய் பார்த்தா ஒரு முயல் டிராப்ல மாட்டிருக்கு, இவர் காப்பாத்தலான்னு போறாரு, பட் இவர் ஒரு டிராப்ல மாட்டிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் வந்து ஹீரோ மேல மைக் ஊசி எல்லாம் அடிக்கிறாங்க, பட் ஹீரோ அதெல்லாம் பிடுங்கி போட்டு அங்க இருந்து வேகமா ஓடுறாரு. அவங்களும் துரத்திக்கிட்டே வராங்க, கன் ஷூட் எல்லாம் பண்றாங்க, பட் ஹீரோக்கு எதுவுமே ஆகல. ஒரு கட்டத்துல ஹீரோக்கு செம டென்ஷன் ஆயிடுது. அங்க இருக்க மரத்தை அடிக்க அதுல இருந்து சின்ன சின்ன கட்டைகள் இவர் அடிக்க வந்து அந்த அட்டாக்கர் மேல பட்டுருது. இருந்தாலும் அவங்க அங்க இருந்து எப்படியும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அப்புறம் ஜேசனா காட்டுறாங்க, அவன் ஒரு குளுக்கோஸ்ல மருந்து கலந்து யாராவது பாக்குறாங்கன்னு பாத்துட்டு அங்க இருக்க மத்த குளுக்கோஸ் கூட சேர்த்து வச்சிடறான். அப்புறம் ரிப்போர்ட் பொண்ண காட்டுறாங்க, டேனியல் அட்மிட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கா. அங்க டேனியல் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். இதை பாக்குற ரிப்போர்ட்
இன்னொரு பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குச்சா, நம்மளால தான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் வந்து டேனியல் ரொம்பவே சீரியஸா இருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே அவளும் இதெல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லாதடி, அது உன்னோட தப்பு இல்ல. அதுக்கு அவளும் இல்லடி, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் ஊர் தலைவருக்கு ஆப்போசிட்டா வீரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலதான் இந்த மாதிரி அவர் பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் நான் அதை டெலிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதை கேட்டதும் ஹீரோனுக்கு சமக்கம் வந்துருது. எல்லாத்துக்கும் அந்த ஊர் தலைவர் தான் காரணமா, அவர் இங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஊர் தலைவரை பாக்கறதுக்காக வரா. அங்க டேனியல் கோமால இருக்கான் இல்லையா, அவனுக்கு சில கனவுகள்லாம் வருது. அவன் ஒரு நடிகை அப்படிங்கறனால அவன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க மாதிரியும் அங்க அவனுக்கு மெயின் ரோல் கொடுத்த மாதிரி எல்லாம் கனவு வருது. அப்புறம் அந்த பக்கம் ஊர் தலைவரை காட்டுறாங்க, அவர் ஒரு நர்ஸ கிட்ட மரியாதை எப்படியாவது மருந்து சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து, நீங்க தான் ரிப்போர்ட்டர் போனா கொல்றதுக்காக ஆள் அனுப்புறீங்களா, நீங்க பண்ண வேலையால அங்க ஒருத்தன் கோமால இருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே அவர் ஓரமா கூட்டு வந்து, இங்க பாரு அவனோட பில்ஸ் எல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னது பில்லுக்கு பணம் கொடுக்குறீங்களா, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம், நீங்களே அவங்களை அடிப்பீங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மருந்து போய் போடுவீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, உடனே அவரும், எனக்கு இந்த ஊரையும் மக்களையும் ரொம்பவே பிடிக்கும், நீ இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், ஒருவேளை நான் உங்களை பத்தி பேசினாலும் நீங்க என்னையும் கொன்றுவீங்கள அப்படின்னு கேட்க, உடனே அவரும், எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுற, நீ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிட்டு அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், ஒழுங்கா சொல்லுங்க, நீங்க தானே ஆள் அனுப்புனீங்க, அதுக்கு அவரு, உன்னோட லிமிட்ட நீ கிராஸ் பண்ணாத, நான் உன்ன கேர் பண்றேன், அதுக்கு நீ எப்பயும் அதே மாதிரி இருப்பான்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், நான் ஒன்னும் 17 வயசு பொண்ணு கிடையாது நீங்க மிரட்டுறத கேக்குறதுக்கு, இதுக்கப்புறம் நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு ஹீரோயினை கூப்பிட்டு ரெண்டு பேரை காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த அட்டாக்கர்ஸ். அங்க ரிப்போர்ட்டர் பொண்ணு சொல்றாங்க, இவங்க ஏதோ மான்ஸ்டரை பார்த்தன்னா சொல்றாங்க, கண்டிப்பா அது ஹீரோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும், அவன் கண்டிப்பா இந்த மாதிரி தாக்கிருக்க வாய்ப்பே கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும், நான் போய் அவங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்புறம் ஷெரீஃபை காட்டுறாங்க, அவங்க பையன் போலீஸ் கிட்ட, நான் அந்த ஹண்டரை கொன்னுட்டேன் உனக்காக அப்படின்னு சொல்லி பலர்னு கண்ணத்திலே ஒண்ணு வைக்கிறாங்க, நீ தானே ஹீரோவை கொலை பண்ண, எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், ஏன்டா அந்த ஊர் தலைவர் பேச்சு கேட்டு இதெல்லாம் பண்ற, காசு தான் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே. அதுக்கு அந்த போலீஸ், அம்மா எனக்கு அந்த காசு எல்லாம் சுத்தமா பத்தாது, அதுவும் இல்லாம நீங்களும் ஒரு பேச்சு கேட்டு எத்தனை விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஷெரீஃபும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதாடா அப்படின்னு கேட்க, உடனே அவன், நான் ஒண்ணும் உங்களை மாதிரி இல்லமா, அவர் கூட அஃபேர் வச்சுட்டு எல்லாத்தையும் பண்றதுக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் ஷெரீஃப் அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க. அப்ப ஒரு போலீஸ் சொல்ல வந்து, ஊருக்குள்ள ஒரு காட்டு விலங்கு வந்திருக்கு, ரெண்டு பேரை தாக்கிருக்கு, நமக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ஷெரீஃபும் நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஜேசன் ஒரு குளுக்கோஸை மாத்தினா இல்லையா, அந்த குளுக்கோஸை டேனியலுக்கு தான் போடுறாங்க, அதை போட்டுதான் அவருக்கு பயங்கரமா வேக்குது, அதுவும் இல்லாம அங்க இருக்க மானிட்டர் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட ரிப்போர்ட்டர் பொண்ணு வேகமா கிட்ட போய் டேனியல் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சா, அவன் கை பயங்கரமா கொதிக்குது. அப்ப ஜேசன் உள்ள வந்து ரிப்போர்ட்டர் பொண்ணு கிட்ட, நீ போய் நர்ஸ கூட்டிட்டு வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அங்க டேனியல், நான் போகணும் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப ரிப்போர்ட்டர் பொண்ணு அங்க வர, அவ கிட்ட ஜேசன், நான் அவன் கிட்ட எவ்வளவு சொன்னா அவன் தான் கேட்கவே இல்ல, பேசாம போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன், வேண்டாம் வேண்டாம் அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இதை ஜேசன் பாத்துட்டு வில்லத்தனமா சிரிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின், ஹீரோ என்னடா ஆச்சு, நீ காரணம் இல்லாம எதுவும் பண்ணிருக்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே அவரு, நான் உங்களை அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஹீரோயினும் இதனோட தப்பு இல்லைன்னு சொல்லி ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு எல்லாமே கிரீன் கலர்ல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு யாரோ வராங்க, அதை பார்த்து ஹீரோ என்ன தேடிதான் வராங்க, கண்டிப்பா என்ன பிடிக்காம விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இந்த பக்கம் ஊர் தலைவர் ஜேசனை மீட் பண்ண போறாரு. அவர்கிட்ட, ஜேசன் நீங்க அனுப்பின அட்டாக்கர் சரியில்லை, அதுக்கு நான் என்ன பண்ண சொல்றேன், இங்க இருந்து போயிட்டு வா. சார் சார் நான் அப்படி சொல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா, டேய் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை காட்டு அப்படின்னு கேட்க, உடனே ஜேசன், ரிசல்ட் தான் டேனியல் சார், அவ அன்கான்சியஸ்ல இருந்தா, இன்னும் சொல்ல போனா அவன் சாக போற நிலைமை, பட் என்னோட மருந்து அவனை காப்பாத்திடுச்சு சார் அப்படின்னு சொல்ல, உடனே அவரு, சூப்பர்ரா, நீ ஒரு மேஜிக் போஷனே ரெடி பண்ணிட்டு, அப்புறம் ரிப்போர்ட் ரெடி பண்ணி நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அந்த போலீஸ் ஃப்ரெண்ட காட்டுறாங்க, அவன் தான் ஹீரோ ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அப்புறம் அவன் ஹீரோவோட காத எடுத்து பாக்குறான், என்னடா அது இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணி வரான். வர வழியில அந்த மைக் ஓசி மரம் உடஞ்சது எல்லாத்தையும் பாத்துட்டு வரான். கடைசியில ஹீரோயினையும் பாத்துறான், நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு அவன் கேட்க, உடனே ஹீரோயின், நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, இது ஆபத்தானடம், இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை பாக்குற ஹீரோ, போலீஸ் ஹீரோயின் தான் அட்டாக் பண்ண வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சுட்டு இவர் அட்டாக் பண்ண போறாரு. அதை பார்த்த ஹீரோயின், வேணாண்டா இவ என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஸ்டாப் பண்றான். அங்க போலீஸ் இதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இவர் தான் ஹீரோ, இவர் உயிரோட தான் இருக்காரு, ஏதோ ஒண்ணு தாக்கி இந்த மாதிரி இவர் இன்ஃபெக்ட் ஆயிட்டாரு, இவர் யாரையும் தாக்கல, இவரை தாக்குறவங்க கிட்ட இருந்து தன்னை தானே காப்பாத்திக்கிட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட போலீஸ்க்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு, என்னது இவன் தான் ஹீரோவா, ஒருவேளை நம்ம தாக்குனது இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மெதுவா ஹீரோ கிட்ட கேக்குறாரு, உங்களுக்கு அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்புறம் என்ன ஒருத்தவன் தாக்க வந்தான், பட் அவனோட போட்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, அதனால அவன் முகம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினும் போலீஸ் கிட்ட, இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஜேசனை காட்டுறாங்க, அவர் தீவிரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஒய்ஃப் வந்து, எங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம், ஏமா திடீர்னு இப்படி சொல்ற, ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் போலாம், இல்லங்க இன்னைக்கே போகணும், பிளீஸ்மா புரிஞ்சுக்கோ, இந்த ப்ராஜெக்ட முடிக்காம என்னால வர முடியாது, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்லபடியா முடிஞ்சது நம்ம ஒரு ஹிஸ்டரியவே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்ல, உடனே அவரோட ஒய்ஃப், எங்க நீங்க ஊர் தலைவர் பேச்சு கேட்டு பண்றது எனக்கு எதுவுமே பிடிக்கல, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணாத ஒரு ட்ரக கொண்டு போய் ஒரு மனுஷனுக்கு போட்டுருக்கீங்க, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, எனக்கு இது சரியா படலங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. இந்த பக்கம் ரிப்போர்ட்டர் போன காட்டுறாங்க, அவ டேனியல் வீட்டுக்கே போயிட்டா. அங்க பார்த்தா டேனியல், எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, நான் ஜெயசனை பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதை பார்த்த ரிப்போர்ட்டர் போனு போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. டேனியல் நேரா ஜேசனோட வீட்டுக்கு தான் போறான். அவனோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புகை வந்துட்டு இருக்கு, ப்ளூ கலர்ல மாறிக்கிட்டு இருக்கான். ஜேசன் அதை பார்த்துட்டு, நான் தான் உனக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்தினேன், இது ஜஸ்ட் சைட் எஃபெக்ட் தான், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஊர் தலைவர் வந்துடுறாரு. டேனியலை பார்த்து என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப டக்குன்னு
ஜேசனோட வைஃப் அங்க வந்து மயக்க மருந்து கொடுத்துறாங்க டேனியலுக்கு. அங்க ஊர் தலைவர் ஜேசனை சமையா திட்டிட்டு இருக்காரு. ஜேசனும் சார் இது சின்ன சைடு எஃபெக்ட் தான், நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல அவர்கிட்ட ஊர் தலைவரும் நான் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னடா பதில் சொல்லுவேன் சார் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் போலீஸ் ஃப்ரெண்ட் கிட்ட ஹீரோ சொன்னாங்க ஏதோ ஒரு கெட்ட சக்தி வந்துகிட்டு இருக்கான் நம்ம எல்லாரையும் சேஃபா இருக்க சொன்னா அப்படின்னு சொல்ல உடனே போலீஸ் சரி இந்த இடத்துல இருக்க வேண்டாம் வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பட் ஹீரோயின் நான் வரல நான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. சோ போலீஸும் அங்கிருந்து கிளம்பி அவங்க அம்மா ஷெரீஃபை மீட் பண்ணி அம்மா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அதோட சீன் கட் ஆகுது. அப்புறம் இந்த பக்கம் பிளாக் மேஜிக் பண்ற லேடியை காட்டுறாங்க. அவங்க டேனியலை மீட் பண்ணி நீ ஒரு டிராப்ல மாட்டிருக்க, இப்பயும் உன்னோட எதிர்காலம் எனக்கு தெளிவா தெரியல, என்னால எந்த விஷயத்தையும் சேஞ்ச் பண்ண முடியாது, பட் உன்னோட வலியை என்னால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலைமலை கை வச்சு அவன் பெயினை குறைச்சிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோட லேபுக்கு போறாங்க. அங்க ஹீரோ எல்லா விஷயத்தையும் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்ப ஹீரோயினும் உன்னோட மாற்றதுக்கான ஆன்சரை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ நான் ஒரு தொப்பி போட்டவனை பார்த்தேன், இங்க இருக்க கிரீன் தான் உனக்கு ஆன்சர் சொல்லணும்னு சொன்னான், என்ன நடக்க போதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கையில இருக்க வேர் வழியா ஒரு பூவை வர வச்சு ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு. அப்ப அந்த பூல இருந்து மஞ்சள் கலர்ல தூள் மாதிரி இந்த ரூம் ஃபுல்லா அப்படியே பரவுது. அப்ப ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகி ஹீரோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோவும் என்னமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க, அவர் இப்ப நார்மல் மனுஷனா இருக்காரு. சோ இப்படியே இந்த எபிசோட்ஸ் முடியுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்வாம் திங்ஸோட எபிசோட் 7 and 8 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பழைய எபிசோட் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ தான் இப்ப நார்மலா ஹியூமனா இருக்கார் இல்லையா. அவர்கிட்ட ஹீரோயின் இது எப்படி முடிஞ்சது எனக்கு தெரியல, மேபி இந்த பூல இருந்து வந்த மஞ்சள் தூளை நீ சுவாசிச்சல அதனால கூட இருக்கலாம். சரி என்னமோ இனிமேல் நீ இப்படியே இருந்துருவியா எனக்கு தெரியல, மேபி 1 hour இல்ல 1 year மாற கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் எதுவுமே கேட்காம ஹீரோவா மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட்டை வர வச்சு கொடுக்கறாரு. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட இங்க இருக்க பூக்கள் மலர்றதுல அது கூட எனக்கு தெரியுது, ஈவன் அனிமல் பேசுறது கூட. அப்புறம் ஒண்ணு சொல்லட்டா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் அந்த இருள் சக்தியை பத்தியா, ஆமா அது எனக்கு பாஸ்ட்ல நடந்த நிறைய அழிஞ்சு போன விஷயங்களை பத்தி எல்லாம் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே ஹீரோயினும் அழிஞ்சு போன விஷயங்களா அதெல்லாம் எனக்கு காட்டு நான் சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் அது மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா நிறைய மெடிசன்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறைய பேரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ரெண்டு பேருக்கும் மாத்து மாத்து சண்டை வந்துருது. அப்புறம் போலீஸ் ஃப்ரெண்ட காட்டுறாங்க. அவர் ரிப்போர்ட்டோட அப்பா பார்ல தான் இருக்காரு. அங்க ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்து அவர் வச்சிருக்க டிரான்ஸ்பர் அப்ளிகேஷனை பார்த்து நீங்க மாற போறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. உடனே ஆமா நேத்து சதுப்பு நிலத்துக்கு போனீங்களே ஏதாவது கிடைச்சிதா அப்படின்னு கேட்க அதுக்கு போலீஸும் ஏன் ஹீரோயின் உங்ககிட்ட சொல்லல, அவளை நான் நேத்து மார்னிங்ல இருந்து பாக்கவே இல்ல, உனக்கு ஹீரோ பத்தி ஒன்னும் தெரியாது. இல்ல தெரியாது, நடிக்காத எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஹீரோவா நான் பார்த்தேன், நிஜமான ஹீரோவை பாத்தியா அவன் எப்படி இருக்கான், ஹீரோயின் அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறான், பட் எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா அந்த இருள் சக்தி நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு, அது ஒரு பாய்சன், என்ன பண்ண போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் மரியாவை காட்டுறாங்க. அவங்க இப்ப ரொம்பவே நார்மலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஊர் தலைவருக்கே பயங்கர ஷாக்கு. அந்த இடத்துக்கு சரி வராங்க. அவங்கள பார்த்ததும் மரியாக செம கடுப்பா இருக்கு. அப்ப ஷெரீப் ஒரு முக்கியமான விஷயம் ஊர் தலைவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் தனியா கூட்டு வந்து டேய் உனக்கு வேணும்னா நீயே ஹீரோவை கொல்ல வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம என்னோட பையனை உள்ள இழுக்கிற, நீ ஒரு விஷத்தை கக்கற பாம்பு, நீ தொட்டா எல்லா விஷயமும் அழிஞ்சு போயிரும், ஃபர்ஸ்ட் சதுரப்பு நிலத்தை தொட்ட அது அழிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன தொட நான் இப்ப எந்த நிலைமையில இருக்கேன் பாரு, கடைசி என்னோட பையனை தொட பாக்குறாள, அப்புறம் இன்னொரு விஷயம் ஹீரோ உயிரோட இருக்கான், அதை கேட்டதும் ஊர் தலைவர் செம ஷாக்காரு, என்ன சொல்ற அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, ஷெரீஃபும் என்னோட பையன் அதை பாத்துருக்கான், அவன் மட்டும் ஊருக்குள்ள வந்து வாயை திறந்தா நம்ம எல்லாரும் உள்ள போக வேண்டியதான், உடனே அவரும் அதை நான் பாத்துக்கிறேன், அப்ப ஷெரீப் நீங்க பார்த்த வரைக்கும் போதும், இனிமே நம்ம சேர்ந்தே எல்லா விஷயத்தையும் பண்ணலாம், இது உங்களுக்காக பண்றேன்னு நினைக்காதீங்க, என்னோட பையனுக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாவை பாக்க வராங்க. மரியாவும் எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்க ஊர் தலைவரும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லமா, ஒரு முக்கியமான விஷயம் நாங்க போயிட்டு வந்துடுறோம், அதுக்குள்ள கெஸ்ட் வந்தாங்கன்னா நீ ரிசீவ் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அந்த காட்டுல இருக்க அழகான இடத்தெல்லாம் காட்டிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு அதை பார்த்து செம்ம ஆச்சரியம், இவ்வளவு வருஷமா நான் இங்க இருந்தோம் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோனும் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ இங்க இருக்க மரங்கள் எல்லாமே வழியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. ஹீரோயினும் ஓடி போய் சாம்பிள் எடுக்கலாம்னு போறாங்க. பட் ஹீரோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. இருந்தாலும் கேட்காம அவங்க போயிட்டாங்க. இந்த பக்கம் மரியா ஜாக்சனை மீட் பண்ணி உங்ககிட்ட பேசணும், உங்க ஒர்க் ரிப்போர்ட்லாம் நான் பாக்கலாமா அப்படின்னு கேட்க உடனே அவரும் ஆல்ரெடி நான் ஊர் தலைவர்கிட்ட சொல்லிட்டேனே, அதெல்லாம் ஓகே என்கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, நீங்க கோமால இருக்க பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்து காப்பாற்றினதாவும் அவர் ஏதோ வழியில இருக்காருன்னு சொன்னாங்க, மேடம் ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது சைட் எஃபெக்ட் வர்றது சாதாரணமான விஷயம் தான் அப்படின்னு சொல்ல உடனே மரியா இங்க பாருங்க டைம் மணி இதை பத்திலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பட் உங்களோட ப்ராசஸ் கரெக்டா பண்ண முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க உடனே அவர் இதெல்லாம் நான் ஊர் தலைவர்கிட்ட பேசுகிறேன், அவர் இப்ப இங்க வரமாட்டாரு, சோ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தான் இப்ப இன்சார்ஜ், கான்பிடண்டா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க உடனே ஜேசன் கண்டிப்பா மேடம் என்னால முடியும், அப்ப ஓகே டின்னர் சாப்பிட சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் ஷெரீஃபையும் ஊர் தலைவரையும் காட்டுறாங்க. அங்க ஷெரீஃப் புல்லட் எல்லாம் லோட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவை கொள்றதுக்காக. அப்புறம் ஊர் தலைவர் கிட்ட நீங்க ஹீரோவை கொன்னீங்க, அவன் ஒரு நல்ல சயின்டிஸ்ட் தான் பட் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான், தேவை இல்லாம என்னோட விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டான் இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் மரத்தோட சாம்பிள் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது, ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்க போதுன்னு அவருக்கு தோணுது. உடனே ஹீரோயின் கிட்ட அந்த இருள் சக்தி வந்துட்டு இருக்கு வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு கூப்பிட கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோயின் கையை அங்க இருக்க வேர் பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் போய் காப்பாத்துறாரு, இருந்தாலும் ஹீரோயின் கையில அடிபட்டுருது. அப்புறம் ஹீரோயின் கிட்ட வா இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்க மரம்
அவங்க மேல விழ பாக்குது. இருந்தாலும் தப்பிச்சு அங்க இருந்து ஓடிடுறாங்க. இந்த பக்கம் ஜேசனும் கேர்லினும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கேர்லின், ஊர் தலைவர் உன்னை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்காருப்பா, பிளீஸ் கொஞ்சம் விலகியற அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரு, நான் எல்லா விஷயத்தையும் உனக்காக தான் பண்றேன், சீக்கிரமா போய் உன்னோட அல்சிமியா நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஊர் தலைவரையும் ஷெரீஃபையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் சதுப்பு நிலத்துக்குள்ள ஹீரோவை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு ஊர் தலைவர் கன் எடுத்து ஷெரீஃப் முன்னாடி நீட்டி, என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதுல, என்ன கொல்றதுக்காக தானே இங்க கூட்டிட்டு வந்த, இதுக்கு ஹீரோ உயிரோடு இருக்கான்னு ஒரு பொய் வர, நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன் நீ நினைச்சிட்டல அப்படின்னு அவர் சொல்ல, உடனே ஷெரீஃப், இல்ல நான் பொய் சொல்ல, ஹீரோ உயிரோடு தான் இருக்கான், அப்புறம் உங்களால என்ன கொல்ல முடியாது, ஏன்னா நான் உங்களை லவ் பண்றேன், உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சது நான் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்க, பின்னாடி இருந்து போலீஸ் வந்து ஒரே அடி ஊர் தலைவர் மண்டமேல, அவர் அங்கேயே மயங்கி விழுந்துறாரு. போலீஸும் விடாம கொல்லான்னு பாக்குறாரு. உடனே ஷெரீஃப், வேணாண்டா இங்க பண்ணா எவிடன்ஸ் மாட்டிக்கும், நம்ம வேற இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டி போறாங்க. இது இவங்க பிளான் தான் போல இருக்கு. அப்புறம் அந்த பக்கம் மரியாவை காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு நியூ கேரக்டர் வருது. இதோ இந்த மொட்டை தான், இவனோட பேரு எல்லரி, இவன் தான் இவங்களோட இன்வெஸ்டர். ஆக்சுவலி இவனுக்கு தான் இவங்க ப்ராஜெக்ட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த வீர அட்டாக் பண்ணச்சு இல்லையா, இதனால அவங்க வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க கை வழியா அந்த இருள் சக்தி அவங்க உடம்புக்குள்ள ஏறிட்டு இருக்கு வேற. அப்ப ஹீரோயின் தாவரங்கள் பேரை சொல்ல, ஹீரோவும் தன்னோட பவரால வர வச்சு ஹீரோயினை சாப்பிட வைக்காரு. இருந்தாலும் எந்த ஒரு யூஸும் இல்ல, ஹீரோயினுக்கு அங்க வழி தாங்கல. இந்த பக்கம் போலீஸையும் ஷெரீஃபையும் காட்டுறாங்க. அவங்க தண்ணியோட மயத்துக்கு வந்துடுறாங்க ஊர் தலைவரை கொள்றதுக்காக. அந்த சமயம் ஊர் தலைவர் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அப்ப போலீஸ் அவர் முன்னாடி துப்பாக்கி நீட்ட, உடனே அவரு, டேய் தம்பி நான் தான உன்னோட உண்மையான அப்பா, என்னையே கொல்ல பாக்கையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டா போட்டுறாரு. இதை கேட்ட போலீஸ் அம்மா கோவப்பட்டு ஷெரீஃப் கூட சண்டை போட்டுட்டு இருக்க, ஊர் தலைவர் அந்த டைம் யூஸ் பண்ணி போலீஸோட தோல்லியே கத்தியில குத்திடுறாரு. இதை பாக்குற ஷெரீஃப்க்கு அம்மா கோபம், அங்க இருக்க கன் எடுக்க போறாங்க. அதுக்குள்ள இவர் தண்ணியில குதிச்சிடுறாரு. இருந்தாலும் ஷெரீஃப் விடாம தண்ணியிலேயே ஷூட் பண்றாங்க. என்னோட பையனடா கொல்ல பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இந்த ஸ்வாம்ப் திங் உருவத்துக்கு மாறி ஹீரோயின் உடம்புல இருக்க அந்த இருள் சக்தியை எடுக்கிறாரு. அதை எடுத்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் மயங்கி போயிடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் மரியாவை காட்டுறாங்க. அவங்க கூட ஜேசன், அவங்க ஒய்ஃப் கேர்லின், அப்புறம் இந்த இன்வெஸ்டர் மொட்டை, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அங்க அந்த இன்வெஸ்டர், ஊர் தலைவர் தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நான் அங்க இருக்கேன், அவர் எங்க போனாருன்னு தெரியல, எவ்வளவு மீட்டிங் நடுவில் நான் இங்க வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே மரியா, சார் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்க ஏன் கூட டிஸ்கஸ் பண்ணலாம், இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க மட் ஃபோர் ப்ராஜெக்ட் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஒரு சமயம் ஷாக் ஆறாரு. இது ரொம்ப சீக்கிரட் ஆச்சு. அதுக்கு அவங்களும், சார் நான் இந்த ஊர்ல இருந்தாலும் எனக்கு மேல் இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரி அதெல்லாம் விடுங்க, இது டாக்டர் ஜேசன், இவர் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ ஜேசன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவருடனே ஃபுல்லா பயாலஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இன்வெஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே மரிய நடுவுல வந்து, பிரெயின் இன்ஜுரி ஆகி 7th லெவல்ல இருந்த ஒரு கோமா பேஷண்ட், அவர் ரெண்டு நாளுக்கு அப்புறம் நாங்க உயிரோட கொண்டு வந்திருக்கோம், அவர் இப்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் அந்த இன்வெஸ்டர் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அப்புறம் ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. அங்க ஹீரோ நார்மலா இருக்காரு, அவர் ஹீரோயினுக்கு மருந்து போட்டுட்டு இருக்காரு. அங்க ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. ஹீரோவை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ஹியூமன் ஹேண்ட் மாதிரியே ஃபீல் ஆகல, ஏதோ ஒரு வேற தொட்ட மாதிரி தான் இருக்கு. அப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் என்ன ஆனாலும் நம்ம ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றாங்க. இதை வச்சு அவங்களுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியுது. அப்புறம் ஜேசனையும் அவங்க ஒய்ஃப் கேர்லினையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் டின்னர் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க ஜேசன், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல, இனி எனக்கு தனி லேப் கொடுக்க போறாங்க, ஃபர்ஸ்ட் உனக்கு தான் மருந்து கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காரு. பட் கேர்லினுக்கு அந்த டின்னர் தவிர வர எதுவுமே ஞாபகம் இல்ல. இவன் அந்த இன்வெஸ்டரையும் மரியாவையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஜேசனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் ஷெரீஃபையும் போலீஸையும் காட்டுறாங்க. போலீஸ் சண்டை போட்டுட்டே வராரு, என்னமா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவங்க எங்க வராங்கன்னா மரியாவோட வீட்டுக்கு தான். அங்க மரியா அவங்களை பார்த்ததும், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இருந்தாலும் அவருக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்து உள்ள வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. ஆக்சுவலா அவங்க வரும்போது ஒரு டாக்டரையும் கூட்டு வந்திருப்பாங்க, அவர் போலீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. அப்ப மரியா ஷெரீஃப கூப்பிட்டு, என்னோட ஹஸ்பண்ட் உன் கூட தான் வந்தாரு, அவர் எங்க, அவர் இறந்து போயிட்டாரு. ஓ அப்படியா அப்படின்னு நார்மலா கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஷெரீஃபை பார்த்து, இங்க பாரு, உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இனிமேல நான் பார்க்க வராத, ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பையனை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பு, போறதுக்கு முன்னாடி இங்க இருக்க ரத்த கரையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. அங்க ஹீரோ, நீ வீட்டுக்கு போ. ஆமாப்பா லைட் ஆயிடு, நான் காலையில வரேன். இல்ல வேண்டாம், நான் இந்த மாதிரி மாறினதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு, அதுவும் இல்லாம ஒரு பெரிய பிளானா நான் ஒரு பார்ட்டா இருக்கேன். எந்த பிளான பத்தி சொல்ற, எனக்கு தெரியாது, பட் அது எல்லாத்த விட பெருசு, உனக்கு கையில அடிப்பட்டதை பார்த்ததும் எனக்கு சரியா படல, இங்க நடக்கிறது ஒரு போர்க்களம், இங்க வாழ்வா சாபா போராட்டம் தான் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும், நானும் இந்த போர்ல இருக்கேன்ல. இல்ல வேண்டாம், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, இது ரொம்பவே ஆபத்தான இடம், நீ இங்க இருந்து போயிட்டு திரும்ப வரவே வராது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதை பாக்குற ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோயினும் அழுதுகிட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப உங்களுக்கு ரிப்போர்ட்டர் பொண்ணு கால் பண்றா, எங்க இருக்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், நான் இங்க இருந்து கிளம்புறேன், ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அவனோட நம்பிக்கை இழந்துட்டு இருக்கான், அதுவும் என்னால, நான் சாம்பிள் எடுத்திருக்கேன், கண்டிப்பா ஹீரோக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொண்டு வருவேன், நீக்கு நைட் நான் அட்லாண்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தண்ணியில இருந்து ஒரு உருவம் அப்படியே மெதுவா எந்திரிச்சு மேல வந்துட்டு இருக்கு. யாருடான்னு பார்த்தா ஊர் தலைவர், அம்மா கோவத்துல இருக்காரு ஷெரீஃப் மேல. அப்புறம் அவர் இடத்துல உட்காந்துட்டு தன்னோட காலில் அடிபட்டிருக்கோம், அதனால தன்னோட சட்டையை கிழிச்சு அதுக்கு கட்டு போடுறாரு. அப்ப அவருக்கு சில சத்தம் எல்லாம் கேக்குது, அங்க இருக்க வேர்லாம் நகர்ற மாதிரி இருக்கு, அதனால அவர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அதனால அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு இவர் எங்க இருக்காரு அப்படிங்கறத மரத்துல மார்க் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த மரத்தை காட்டாங்க, அவர் மார்க் பண்ணார் இல்லையா, அது எல்லாமே அப்படியே மறைஞ்சு போயிடுது. இந்த பக்கம் ஹீரோயின் அட்லாண்டாக்கு வந்து அவங்க ஆபீஸ்க்கு போறாங்க. அவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா சாம்பிள்ஸ், அதை ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்து, இதை டெஸ்ட் பண்ணி இதோட ரிசல்ட் என்கிட்ட கொடுங்க, அப்புறம் இது கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கூட கொரியன் ஃப்ரெண்டும் வந்திருப்பாரு,
அவர்கிட்ட, நான் போய் அவ எப்படி டெஸ்ட் பண்றான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவரு, நீ தூங்கி 1 week இருக்கும் போல, ஒழுங்கா போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே ஹீரின் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அப்ப கொரியன் ஃப்ரெண்டு, நம்ம ஆபீஸ்க்கு ஒரு புது டைரக்டர் வந்திருக்காங்க. அப்படியா, ஆள் எப்படி? அவங்க பின்னாடிதான் நிக்கிறாங்க. ஹீரோனும் திரும்பி பார்த்து விஷ் பண்றாங்க. உடனே அவங்க, நீ இப்பதான் ஆபீஸ்க்குள்ள வந்தான்னு கேள்விப்பட்டேன், அதான் பாக்க வந்தேன். ஆமா, ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? டே அண்ட் நைட் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓ அப்படியா, சரி ஏதாவது ஒரு பிளட் ரிப்போர்ட் இல்ல லேப் ரிப்போர்ட் கொடுப்பாப்போம். இல்லையா, உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ண, நீ அப்பப்பதான் அங்க இருப்பியாமே, மத்த நேரம் ஃபுல்லா சதுர்ப்பு நிலத்துல தான் இருப்பியாமே. சரி இப்ப எனக்கு வேலை இருக்கு, உங்ககிட்ட அப்புறம் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஊர் தலைவரை காட்டுறாங்க. அவருக்கு வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. அங்க ஷெரீப் கன்னோட வந்து, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா? உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டா, நான் உன்னை வெறுக்கறத விட இந்த சதுர்ப்பு நிலம் உன்னை ரொம்பவே வெறுக்குது. இந்த இடத்துல நீ எவ்வளவு தப்பு பண்ணிருப்ப, இது போதத்துன்னு சொல்லக்கூடாத விஷயத்த என் பையன் கிட்ட நீ சொல்லிருக்க. உன்னு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஊர் தலைவர் பயங்கரமா கெஞ்சுறாரு. பட் அவங்க அதெல்லாம் கேட்காம, உன்னை கொல்ல தாண்டா போற அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டு திரும்ப நின்னுக்கிறாங்க. அங்க ஊர் தலைவர் மேல புல்லட்டே படல, அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப மெதுவா எந்திரிச்சு வந்து ஷெரீப் முகத்தை பாக்குறாரு. அவரோட கண்ணு மூக்கு வாயின் எல்லாத்துல இருந்து வேர் வந்து இவரை பிடிக்க பாக்குது. இவர் வர சமயம் பயந்து போடுறாரு. அப்புறம் பார்த்தது எல்லாமே அவரோட இல்லுஷன். அவருக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அப்புறம் போலீஸ காட்டுறாங்க. அவர் அவங்க அம்மாட்ட ஸ்லம் தனியா வந்துட்டாரு போல இருக்கு. அவங்க அம்மா மெசேஜா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்துடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹெரின் அவங்க கொரியன் ஃப்ரெண்ட் கிட்ட, ஏண்டா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஏன்டா என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல? நீதான் எங்க போனே எனக்கு தெரியலையே. இங்க பாரு, இந்த பேப்பர் ஒர்க் ரிப்போர்ட் இதெல்லாம் தாண்டி வேறொரு விஷயம் இருக்கு. நீ இவன் யார்கிட்டயும் பேச கூட இல்ல. அதுக்கு ஹீரோ, அப்ப நான் வேலை பாக்கல நீயும் நினைக்கிற அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, உடனே ஒரு ஃப்ரெண்டு, இல்ல இல்ல நான் அப்படி நினைக்கல, நீ ரொம்ப மாறிட்டேன்னு சொல்றேன். நீ முன்ன மாதிரி இல்ல, அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்க, ஹீரன் அங்கிருந்து எந்திரிச்சு கிளம்ப பாக்குறாங்க. உடனே அவரு, என்னதான் உனக்கு பிரச்சனை, என்ன கொஞ்சம் தனியா விட, நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஜீசன் காட்டுறாங்க, அவர் லேப்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. பட் அங்க டாக்டர் பண்ற சின்ன சின்ன தப்பு கூட அவருக்கு ரொம்பவே பெருசா தெரியுது, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆறாரு. அப்ப அந்த இடத்துக்கு இன்வெஸ்டர் வந்து, உனக்கு இங்க ஒர்க் பண்ண பிடிக்கல, உனக்குன்னு தனியா லேப் தரேன், அங்க நீ ஃப்ரீடமா வேலை பாக்கலாம். இதை பத்தி நான் மரியா கிட்டயும் பேசிட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உன் ப்ராஜெக்ட் பத்தின எல்லா ரிப்போர்ட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் அந்த பக்கம் ஊர் தலைவரை காட்டுறாங்க. அவர் இன்னமும் சதுர்ப்பு நிலத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காரு. அப்ப யாரோ தூரத்துல நிக்கிற மாதிரி தெரியுது. இவரோட சின்ன வயசு உருவம், அவரு கூட அவங்க அப்பாவும் இருக்காரு. அவர் அங்க மரம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப சின்ன வயசு ஊர் தலைவர், அப்பா இந்த மரத்தை பாருங்களேன், மக்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த மரத்துக்கு அதிக பவர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே அவங்க அப்பாவும், என்னது அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் வச்சிருக்க கோடாலி தான் இந்த மரத்தை விட ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை போட்டு வெட்ட பாக்குறாரு. அப்ப அந்த மரத்துல இருந்து ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. அதை பாக்குற சின்ன வயசு ஊர் தலைவர் பயங்கரமா கத்துறாரு, அப்பா இது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க இருக்க வீர் வந்து அவர் பிடிச்சி இழுக்குது. ஊர் தலைவரும் காப்பாத்த ட்ரை பண்றாரு, பட் ஒண்ணுமே வேலைக்காகல. அந்த வீர் அவர் பிடிச்சி அங்க இருக்க நெருப்புல போட்டுருது, அவர் எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆயிடுறாரு. இதை பாக்குற ஊர் தலைவர் பயங்கரமா அழுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாமே நார்மல் ஆகுது, அங்க இருக்க எல்லா பொருளும் மறைஞ்சு போயிடுச்சு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப யாரோ அவர் கிட்ட வராங்க, அது நம்ம ஹீரோ தான். அதோட சீன் கட் ஆகுது. அப்புறம் ஹீரோயினா காட்டுறாங்க, அவங்க சின்ன வயசு திங்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு கொரியன் ஃப்ரெண்ட் வராரு, அவங்களை சமாதானம் பண்றதுக்காக பீஸா வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்ப அவர் ஹீரோனோட சின்ன வயசு திங்ஸ் எல்லாம் பாக்குறாரு. ஹீரோயினும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவர்கிட்ட, அங்க என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின், அவரை காப்பாத்ததான் ப்ராஜெக்ட் பண்ண நினைச்சேன், பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு கொரியன் ஃப்ரெண்டும், அப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலையா? இல்லடா இது நார்மல் இல்ல, இது வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஊர் தலைவரை காட்டுறாங்க, அவர் ஹீரோட லேப்ல தான் இருக்காரு. தன்னோட கால்ல அடிபட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சில தாவரங்கள் இருக்கிறத பார்த்து பயந்துட்டு அதெல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ வந்து, அதுங்க உங்க காயத்தை சரி பண்ண பாக்குது அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவர் அப்படியே எட்டி பார்த்து, டே ஹீரோ நீயாடா, என்னடா ஆச்சு உனக்கு, தெரியலையே செத்துட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ, அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு என்னாச்சு, நான் ரொம்ப நேசிக்கிறவங்களே என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதுவும் இல்லாம இந்த சதுர்ப்பு நிலையில எனக்கு கொல்ல பாக்குது, ஃபர்ஸ்ட் என்னோட அப்பாவை கொண்டுச்சு இப்போ என்ன அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ, வாய்ப்பே கிடையாது, நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு அது திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுவும் இல்லாம இருள் சக்தி இங்க ஒரு பெரிய படையையே உருவாக்கிட்டு இருக்கு, நீங்க இங்க இருக்க மரத்தை குறை சொல்றீங்களா, அதுதான் இப்ப உங்களை காப்பாத்திருக்கு, பட் நீங்க எல்லாத்தையும் அழிக்க தான் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. அதை பார்த்த ஊர் தலைவர் சமயம் பயப்படுறாரு. இந்த பக்கம் ஷெரீப் போலீஸ் கிட்ட பேச ட்ரை பண்றாரு, பட் போலீஸ் எதுக்கும் பதில் சொல்லாம எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த பக்கம் ஹீரோயின் அவங்க கொரியன் ஃப்ரெண்டு கிட்ட, அவனால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் தெரியுமா, செடியை வளர வைப்பான், எல்லாமே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதை கேட்ட ஃப்ரெண்டோ, நான் உன்னை நம்புறேன், எப்பயும் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த டைம் பார்த்து அவரை ரெண்டு பேர் கடத்திட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஊர் தலைவர் கிட்ட, இந்த மரம் செடி உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கு, பட் நீங்க உங்களாலதான் எங்கிட்ட இருந்து எல்லா விஷயமும் போயிடுச்சு, இவன் அவ கூட என்ன விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஊர் தலைவருக்கும் புரிஞ்சிருது, இவன் ஹீரோயின் தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் ஹீரோ கிட்ட, அப்ப அந்த சாம்பிள் உன்னோட தானா, உன்னை காப்பாத்ததான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தா, நீயும் அவளை கேர் பண்ற, அவளும் உன்னை கேர் பண்றா, இதுக்கு ஒரு வழி இருக்கு, என்னோட ஃப்ரெண்ட் ஜேசன், அவன் பிரில்லியன், கண்டிப்பா உன்னை காப்பாத்துவான், இவன் ஹீரோயின் கூட உன்னோட சாம்பிள் அவன் கிட்ட தான் கொடுத்தா, நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா அவன் உன்னை மனுஷனா மாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ தன்னோட பவரை யூஸ் பண்ணி அங்க ஒரு போட்டை வர வைக்கிறாரு. அப்புறம் ஊர் தலைவர் கிட்ட, ஜன்னல் கிட்ட ஒரு போட் இருக்கு, அதை வச்சு நீங்க இங்கிருந்து போங்க, என்னது போட்டா அப்படின்னு அவனும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ கிட்ட, நாளைக்கு நான் ஜேசனோட இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பா உன்னை நார்மல் ஆகுவேன், நீ எனக்கு
ஹெல்ப் பண்ணிருக்க, அதே மாதிரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் ஹீரோயின் கார்டு ஸ்வைப் பண்ணி ஆபீஸ் குள்ள போலான்னு பார்த்தா ஒர்க் ஆகல. அப்ப அந்த இடத்துக்கு டைரக்டர் வந்து, உன்னால இந்த சாம்பிள் பார்க்க முடியாது, ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. ஹீரோயினா கேக்குறாங்க, என்னோட ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, அதனால அவன் அனுப்பிட்டேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அங்க இருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த இன்வெஸ்டர். அவன் ஹீரோயின் கிட்ட, ஹீரோ உயிரோடு இருக்கானா எனக்கு தெரியல, நைட் நீங்களும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் பேசினதை நாங்க கேட்டோம், நாங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஒருவேளை நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே வயலன்ட், கண்டிப்பா நாங்களே இதை பண்ணுவோம். உங்க கிட்ட இருந்தே எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நாங்க போய் ஹீரோ கூப்பிட்டா அவர் வரமாட்டாரு, பட் நீங்க கூப்பிட்டா உடனே வந்துருவாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின், நான் இப்ப ஹீரோவை பார்க்க போறேன், நீங்க யாரும் ஹீரோவா நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஊர் தலைவர் ஜாக்சனை மீட் பண்றாரு. ஜாக்சனும் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்க, உடனே அவர் தன்னோட காயத்தை காமிச்சு, எப்படி குணமா இருக்கு பாத்தியா, இப்ப நான் ஒரு விஷயம் சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவா, இவ்வளவு நாளா அது ஒரு அனிமல் தான் நினைச்சிட்டு இருந்தோம், பட் அது ஒரு மனுஷன், என் கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு சயின்டிஸ்ட் தான் அது, அவன் தான் என் காயத்தை குணப்படுத்தினா, அதுவும் இல்லாம அங்க இருக்க எல்லா விஷயத்தையும் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே ஜேசன், அது ஹீரோ தானே, உனக்கு எப்படி தெரியும் சார், எனக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அதில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அங்க மரியா ரொம்ப நல்லாவே பேசினாங்க சார் அப்படின்னு சொல்ல, உடனே ஊர் தலைவர், எனக்கு தெரியும் அவர் ரொம்பவே ஸ்மார்ட், அப்புறம் மீட்டிங்ல இன்வெஸ்டர் என்ன சொன்னாரு, அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டார் சார், என்கிட்ட ரிப்போர்ட் இட்டு இருக்காரு, அதுவும் இல்லாம இப்ப நீங்க ஹீரோ பத்தி வேற சொல்லிருக்கீங்க, ஒரு தங்க முட்டை இடுற வாத்து நமக்கு கிடைச்சிருக்கு, அவனை வச்சு நம்ம நிறைய விஷயம் செய்யலாம், இந்த வேர்ல்டையே மாத்தலாம் சார் அப்படின்னு சொல்ல, உடனே ஊர் தலைவர், பட் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு ஜாக்சனோ, சார் அவனை வச்சு மில்லியன் பீப்புளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ரெண்டு பேரும் ஹீரோவை தேடி போறாங்க, அங்க ஹீரோவும் வராரு, அங்க ஜேசன் ஹீரோ பத்தி செமையா ஷாக் ஆயிடுறாரு. அப்புறம் ஹீரோவா தன்னோட லேபுக்கு வர சொல்றாரு, பட் ஹீரோ இல்ல இல்லனால இங்க இருந்து எங்கேயும் வர முடியாது, செம இங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, ஜாக்சனோ இல்ல இந்த இடத்துல என்னால பாக்க முடியாது, என்னோட லேபுக்கு வரதான் உன்னோட ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோக்கு அங்க ஏதோ தப்பா இருக்க மாதிரி தெரியுது, சோ அந்த இடத்தை விட்டு வர பாக்குறாரு, பட் அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க, அவர் அப்படியே சுத்து போட்டுறாங்க, ஹீரோவும் தன்னோட கையை கத்தி மாறி மாத்திக்கிட்டு எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போயிடுங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்றாரு, பட் அங்க இருக்க எல்லாரும் ஃப்ரீசிங் கன்ன வச்சு அட்டாக் பண்ண பாக்குறாங்க, ஹீரோவும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் ஊர் தலைவர் அங்க இருக்க கன் எடுத்து ஹீரோவை ஷூட் பண்ணவே ஹீரோ கோவப்பட்டு அவர் அடிக்கலான்னு போறாரு. அந்த டைம் பார்த்தா அங்க இருக்க எல்லாரும் ஃப்ரீசிங் கன்ன வச்சு அட்டாக் பண்ண அந்த ஹீரோவோட உடம்பால தாங்கவே முடியல, அவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. இதோட சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயினா காட்டுறாங்க, ஹீரோவை தேடி சதுப்பு நிலத்துக்கு வந்திருக்காங்க, அங்க அட்டாக் பண்ணப்பட்ட அடையாளத்தெல்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னைக்கு நம்ம ஸ்வாம் திங்கோட எபிசோட் 910 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பழைய எபிசோட் பார்க்கலாம் பார்த்துருந்துருங்க, இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஜாக்சனை காட்டுறாங்க, அவன் தன்னோட வீட்டுக்கு போறான், அங்க அவனோட ஒய்ஃபு என்னாச்சுங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் நான் சதுப்பு நிலத்துக்கு போயிட்டு வர அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பட் ஒய்ஃப் ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்காங்க, என்னாச்சுன்னு கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு, அந்த கனவுல நான் ஒரு பெரிய மான்ஸ்டர் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் ஜாக்சனுக்கு புரியுது அவங்க ஹீரோவை தான் பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவங்க கிட்ட, ஒன்னும் இல்லம்மா நீ நிறைய மருந்து சாப்பிடறல, அதான் அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் எல்லாம் வந்திருக்கு, நான் உன்னோட நோயை சீக்கிரமா குணப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஊர் தலைவர் ஃபேக்டரியை காட்டுறாங்க, அங்க ஒரு பெரிய ட்ரக் வந்து இறங்கிட்டு இருக்கு, அதுல என்னடா இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க, அவரை இன்னமும் ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் உங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி ஹீரோ மிஸ் ஆயிட்டாரு, யாரோ கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ரிப்போர்ட் பொண்ணு, ஒருவேளை உங்க ஆபீஸ்ல யாரா கடத்திருப்பாங்களோ, அவங்க இங்க வர ரொம்பவே நேரமாகும், வேற யாரோ தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க, நான் ஜாக்சன் கிட்ட ஹீரோட சாம்பிள கொடுத்தேன், சோ அவனும் ஊர் தலைவனும் சேர்ந்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கணும், இதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு, நீ என்ன லூஸ் ஆடி, நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், உனக்காக எது வேணா பண்ணுவேன், லேண்ட் மட்டும் சொல்லு தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஜாக்சனை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க, அப்புறம் செக்யூரா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஊர் தலைவர் வந்து, இவன் இன்னும் உயிரோட இருக்கா அப்படின்னு ஜாக்சன் கிட்ட கேட்க, அதுக்கு அவரும் உயிரோட தான் இருக்கா, தாவரங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் தனத்தானே காத்து சர்வே பண்ணிக்கும், சரி நான் இப்ப ரிசர்ச் பண்ணோம், நீங்க எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லி ஊர் தலைவரையும் அனுப்புறான். ஊர் தலைவர் பார்த்துட்டு, டே நீ என்ன கண்டுபிடிச்சாலும் என்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் அவனும் தன்னோட வேலையை ஆரம்பிக்க ரெடி ஆகிறான். அப்புறம் டேனியல காட்டுறாங்க, அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கான், அந்த இடத்துக்கு கோட் போட்டு ஒருத்தன் வரான். ஆக்சுவலி இவன் தான் டேனியல் கோமால இருக்கும் போது இவன் கிட்ட வந்து பேசிருப்பான். அவன் டேனியல் கிட்ட, நீ உன்ன பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷுவல காட்டுறான். அதுல டேனியல் ஒரு லேப்ல இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோயினோ ரிப்போர்ட்டர் பொண்ணு ஓடி வராங்க. இவனும் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றான், பட் அவங்களுக்கு இருக்கிறதே தெரியல. அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கன்னோட சில பேர் வராங்க. அவங்க ஹீரோயினோ ரிப்போர்ட்டர் பொண்ணு ஒளிஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவங்கள சரமாரியா சுட்டுறாங்க. இதை டேனியல் பார்த்து ரொம்பவே பதறான். அப்புறம் அந்த விஷுவலும் முடியுது. அந்த கோட் போட்டுவன், இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்க போது நீ தான் அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயினோ ரிப்போர்ட்டர் பொண்ணு ஜாக்சனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க கேர்லின் இருக்காங்க. அங்க ஹீரோயினோ, நான் ஒரு டாக்டர் ஜாக்சனை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன், அவர் இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்களும் அவர் இல்லையே நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. அங்க இருக்க மருந்து பார்த்து ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு அல்சைமியா இருக்குன்னு. அங்க கேர்லின் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. அங்க ரிப்போர்ட்டர் பொண்ணு ஜாக்சனோட கால் தடத்தை பாக்குறா, அது ஃபுல்லா மண்ணா இருக்கு, அதை பார்த்துதான் உங்களுக்கு தெரிஞ்சிருது அவன் சதுப்பு நிலத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்டையும் காட்டுறா. இதை பார்த்த ஹீரோயினும் கேர்லின் கிட்ட இதை பத்தி கேட்க, அதுக்கு அவங்க அந்த இடமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ரிப்போர்ட்டர் பொண்ணு சில போட்டோஸ் பார்த்து அதை எடுத்து வச்சுக்கிறா. அப்புறம் இவங்க அங்க இருந்து
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வாம் திங்கோட எபிசோட் 9 and 10 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பழைய எபிசோட் பார்க்கலாம் பார்த்துருந்துருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஜாக்சனை காட்டுறாங்க, அவன் அவனோட வீட்டுக்கு போகிறான். அங்கே அவனோட ஒய்ஃபு என்னாச்சுங்க எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் நான் சதுர்ப்ப நிலத்துக்கு போயிட்டு வர அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஒய்ஃப் ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவில் நான் ஒரு பெரிய மான்ஸ்டர் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் ஜாக்சனுக்கு புரியுது அவங்க ஹீரோவை தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க கிட்ட, ஒன்றும் இல்லை மணி, நிறையா மருந்து சாப்பிட்றல அதான் அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்லாம் வந்திருக்கு. நான் உன்னோட நோயை சீக்கிரமாக குணப்படுத்திடுவேன் போறாங்க. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. டி ஜாக்சன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் அவன் எதை பத்தியும் கண்டுக்காம ஹீரோவோட உடம்ப கிழிச்சு உள்ள இருந்து லங்ஸ் எடுத்து ஹீரோ கிட்டே கம்ச்சி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் கடைசியா ஹீரோவோட ஹார்ட் எடுக்கிறான். ஹீரோ அங்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே ஜாக்சன், இங்க பாத்தியா உனோட ஹார்ட்டே நான் அப்படியே எடுத்துட்டேன், பட் நீ இன்னமும் என் கூட பேசிக்கிட்டு தான் இருக்க, இதெல்லாம் உடம்புல இருக்கிறதே வேஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க ஹீரோ, போடா பைத்தியம், என்னை ஏமாத்திங்க கூட்டிட்டு வந்துட்டல அப்படின்னு சொல்ல உடனே ஜாக்சன், டேய் நீ ஒரு ஹியூமனே கிடையாது, உங்ககிட்ட இருக்கிறது ஹீரோட மெமரிஸ் மட்டும் தான், நீ ஜஸ்ட் ஒரு செடி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோ சமையா கத்துறாரு. இந்த பக்கம் கோட் போட்டுவான் டேனியல் கிட்ட, நிஜமா இந்த விஷயம் நடக்கதான் போகுது, இதுக்காக தான் நீ இந்த ஊர்ல மாட்டிக்கிட்டு இருக்க, நீ ப்ளூ டெவிலா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாஸ்க குடுக்கறான். அதை பார்த்த டேனியல், அது ஜஸ்ட் ஒரு மூவி, நான் அதுல நடிச்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல கோட் போட்டுவேன், இல்ல இல்ல அது உனக்குள்ள இருக்கு, இதை மட்டும் நீ செஞ்சு முடிக்கல கண்டிப்பா இந்த இடத்த விட்டுனால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்க டேனியலுக்கு அவன் சொல்றதுல நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் மனசு கேட்காம மாஸ்க் எடுக்கிறான். அதுல இருந்து ப்ளூ கலர் லைட் வந்து அவன் மேல படுது. அப்படி பட்டதும் கொஞ்ச நேரத்திலே அவன் ஒரு டெவிலா மாறிடுறான். இந்த பக்கம் மரியா ஊர் தலைவர் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப ஊர் தலைவர் அங்க வந்து நிக்கிறாரு. மரியா பார்த்து சமையா ஷாக் ஆயிடுறாங்க. அங்க ஊர் தலைவர் சும்மா வரல, கோர்ட்டுக்கு போய் மரியாக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, அவ ஹீரோயினையும் குட்டி போனையும் கொடுமைப்படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டரோட வந்திருக்காரு. இதனால அங்க ஒரு டாக்டர் வந்து அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதை ஊர் தலைவர் பார்த்து சிரிக்கிறாரு, எனக்கே விபதி அடிக்க பாத்துல நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோயினையும் ரிப்போர்ட் பொண்ணையும் காட்டுறாங்க. அவங்க ஊர் தலைவர் இருக்க ஃபேக்டரியை கண்டுபிடிச்சு அதோட பின்டோர் வழியா உள்ள மெதுவா வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல சில செடிகள் மூலம் ஹீரோ இருக்க ரூம் காண வழியை காட்டுதுங்க. இதை ரிப்போர்ட் பொண்ணு ஆணு வாய பொழுந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் இவங்க அங்க இருக்க செடிகளை ஃபாலோ பண்ணி ஹீரோ இருக்க ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு சில பேர் வராங்க. இவங்க பயந்து போய் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் தான் டேனியலுக்கு வந்த கனவு. அங்க சில பேர் கன்னோட வந்து நிக்கிறாங்க. அவங்க ஹீரோயின் ஒளிஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ஒழுங்கா வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோயின் உள்ள இருக்க பவர் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்ப ப்ளூ கலர் நெருப்பு வந்து ஒருத்தர் மேல போட்டு ஒரு சமையல் அறிய ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க எல்லாரும் அந்த திசையை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் டேனியலோட என்ட்ரி, எல்லாரும் கொன்னு குவிச்சிட்டு இருக்காரு. உள்ள ஹீரோனுக்கும் ரிப்போர்ட் பொண்ணுக்கும் வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன் வெளியே எல்லாரும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க
அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜாக்சன் இருக்கிற இடத்துக்கு ஒருத்தர் வந்து, சார் வெளியே நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. நான் என்ன ஹீரோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிக்கலையே, யோ கொஞ்ச நேரம் இருந்தா உன்னையே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவாங்க, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல உடனே அவரு, நான் ஹீரோ கிட்ட இருந்து எடுத்த பாடி பார்ட்ஸ் மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து கூடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ரிப்போர்ட் பண்ணி ஹீரோனியை காட்டுறாங்க. அவங்க இருக்க ரூம் டோர் ஒருத்தவன் திறந்து வெளியே டெபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் ஷூட் பண்ண பாக்குறான். அப்ப டெபிளா மாறின டேனியில் அங்க வந்து அவனை தடுத்து இவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். இவங்களுக்கு யாரு எவர்னே தெரியல, மெதுவாங்க இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. ஏகப்பட்ட பேர் எரிஞ்சு போய் செத்து கிடக்குறாங்க. அப்புறம் இவங்க பிளான்ட ஃபாலோ பண்ணி ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க ஹீரோவை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுறாங்க. அப்புறம் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு, பாரு அந்த கொடுமைக்காரனுங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட கை அசையுது. அவர் ஹீரோயினை பார்த்து, நீ எனக்காக வந்தியா, உனக்கு யாரு அந்த மாதிரி பண்ணது, அந்த ஜாக்சனும் ஊர் தலையும் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. அப்புறம் ஹீரோ தன்னை சரி பண்ணிக்கிறாரு. இவங்க கிட்ட, நான் ஃபர்ஸ்ட் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. இவங்களும் அவர் பின்னாடியே வராங்க. இவங்க போற வழியில டேனியல் கீழே விழுந்து கிடக்குறான். பட் இவங்க அதை பாக்கல. அங்க டேனியல் நார்மலா தான் இருக்கான். அவன் மெதுவா எழுந்து, அப்பா டெவில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஓடுறான். அப்புறம் ஹீரோயின் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே, நான் ஹீரோ கூட போறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்களும், சரி பாத்துப்போம் நான் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் போலீஸை காட்டுறாங்க. அவர் சமையா குடிச்சிருக்காரு, இதனால ஒரு இடத்துல இடிச்சு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்புறம் ஜாக்சனை காட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு வராரு. கேர்லின் நீ எங்க இருக்க, நான் கண்டுபிடிச்சிட்டு அவனை சரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா கேர்லின் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க மறந்து போய் எல்லா மருந்தையும் சாப்பிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஜாக்சன் சமையா ஷாக் ஆயிடுறாரு. அங்க கேர்லின் மயக்கம் போட்டே விழுந்துறாங்க. ஜாக்சன் அவங்களை தூக்கி, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் கூடயே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மரியாவை காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்கள பாக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் மரியா கிட்ட, நான் இங்க இல்லனதும் நீ எல்லாத்தையும் உன் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் நினைச்சிட்டல, இந்த ஃபேக்டரி எல்லாமே என்னோட உழைப்பு, எங்கிட்ட இருந்து ஈஸியான எடுத்துக்கலாம்னு பாத்துட்டல அப்படின்னு சொல்ல உடனே, மரியா நீ ரொம்ப கஷ்டப்படுவ, நீ பண்ண விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, நீ அந்த ஷெரீஃப் கூட இருந்த வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல அதை கிட்ட ஊர் தலைவர், போதும் போதும் கண்டிப்பா நான் நினைச்சதெல்லாம் நடக்கதான் போகுது, நீ இந்த இடத்துல சாவு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அங்க ஹீரோயின், நீ எதுக்காக அங்க இருந்து வந்த, உண்மையை தெரிஞ்சுக்க போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்க தண்ணிக்குள்ள இறங்குறாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு டெட் பாடியோட வெளியே வராரு. அதை பாக்குற ஹீரோயின் சமையா உடஞ்சு போயிடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அப்ப ஸ்வாம்திங்கா மாறி இருக்கிற நம்ம ஹீரோ, இப்ப நான் என்னவா இருக்கணும் அதான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இதான் ஜேசன் சொல்லிருப்பாரு போல. அப்ப ஸ்வாம்திங்கா மாறி இருக்க நம்ம ஹீரோ, நான் உண்மையான ஹீரோ கிடையாது, ஜஸ்ட் அவரோட ஒரு காப்பி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இல்ல உங்ககிட்ட எல்லா மெமரிஸும் இருக்கு. மெமரிஸா, அது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட இருந்து நான் திருடி இருக்கேன். அப்ப ஹீரோயினோ, நீ என்ன காப்பாத்திருக்க, குட்டி பொண்ணை காப்பாத்திருக்க, உன்னோட கண்ணுல நான் பாத்திருக்கேன், உன்னை நான் இப்பயும் ஹீரோவா தான் பாக்குறேன். அப்ப டக்குன்னு ஸ்வாம்திங்கா மாறி இருக்க நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அவருடனே, என்ன தேதி அவங்க வந்துட்டாங்க, இந்த டைம் ரொம்ப கோபமா வந்திருக்காங்க, ரிவெஞ்ச் எடுக்காம கண்டிப்பா போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கிட்ட ஹீரோயின், நான் உங்ககிட்ட பேசுறேன், நீயே பேசணும், ஏன்னா உனக்காக இதுக்கப்புறம் யாரும் உன்னை ஹர்ட் பண்ண நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ, இந்த டைம் நானும் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அங்க இருக்க வேர்கள் ஹீரோவோட உண்மையான பாடிய தண்ணிக்குள்ள புடிச்சு இழுக்குது. இந்த ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஸ்வாந்திங்கா மாறி இருந்த நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. இந்த பக்கம் ஜேசன் அவரோட ஒய்ஃப் ஒரு சேர்ல கட்டி வச்சுக்கிட்டு, லூசு பசங்க ஒரு பெரிய பொக்கிஷத்தையே தொலைச்சிட்டானுங்க, பட் இனிமேல் என்னோட வேலையை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க அவரோட ஒய்ஃப் ஏதோ செல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரிப்போர்ட் பண்ண காட்டுறாங்க. அவங்க கிட்ட ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, நான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணதான் பாக்குறேன், எனக்கு என்னமோ ஊர் தலைவர் ஜாக்சன், இவங்களை தாண்டி பின்னாடி வேற யாரோ பெரிய ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே ரிப்போர்ட் பண்ணும் மரியா மென்டல் ஹாஸ்பிட்டல் போட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயின், மரியாக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் ஊர் தலைவர் இந்த மாதிரி பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் நான் அவங்கள போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்க ரிப்போர்ட் பொண்ணு ப்ளூ டெவில் போஸ்டர் பாத்துட்டு இருக்கா. டேனியல் தான் இந்த கேரக்டர் பண்ணா, ஃபர்ஸ்ட் அவனை மீட் பண்ணி என்னன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜாக்சன் ஒய்ஃப் கிட்ட, செல்லம் உன கட்டி வச்சிருக்கிறதோ ஒரு ட்ரீட்மெண்ட் தான், இங்க பாத்தியா ஹீரோட பாடி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா பாடி பார்ட்ஸ் பத்தியும் விளக்கமா சொல்றாரு. சோ இது எல்லாத்தையும் வச்சு உன்ன நான் திரும்ப கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இன்வெஸ்டர் காட்டுறாங்க. அவர் நிறைய மிலிட்டரி ஆளுங்களை கூட்டிட்டு ஹீரோ பிடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அங்க இருக்க கேப்டன் கிட்ட, இந்த கிரியேச்சர் ரொம்பவே ஆபத்தானது, இதை உயிரோடு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல, கொன்னாது பிடிச்சிருங்க, இது மூலமா நம்ம நிறைய பேரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஊர் தலைவர் வந்து, என்ன இன்வெஸ்டர் நம்ம பைனலா மீட் பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்றாரு. பட் இன்வெஸ்டருக்கு ஊர் தலைவரை பார்த்து அவ்வளவு சந்தோஷம் எல்லாம் கிடையாது. அங்க ஊர் தலைவர், ஹீரோவை கொன்னடாதீங்கப்பா, உயிரோட பிடிங்க, என்னோட ப்ராஜெக்ட்க்கு அது ரொம்பவே முக்கியம், ஏன்னா இதுக்காக என்னோட லைஃப் ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே இன்வெஸ்டர் அவரோட சட்டையை பிடிச்சு, என்னடா சொன்ன, உன்னால இங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, இதுக்கப்புறம் இங்க யாரையும் நான் இழக்க விரும்பல, உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சியோ, நான் இங்க உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கொல்ல பார்த்தாலே அது வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும், நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இதுக்கப்புறம் இந்த இடத்துல உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க ஊர் தலைவர் பேச ட்ரை பண்றாரு, பட் எதுவுமே வேலைக்காகல. அங்க இன்வெஸ்டர் அவரை பயங்கரமா அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு. இந்த பக்கம் போலீஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவரை பாக்கிறதுக்காக ஷெரீஃப் வந்திருக்காங்க. அங்க டாக்டர், உங்க பையன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு, கொஞ்சம் விட்டுருந்தா உங்க பையன் இறந்தே போயிருப்பாரு, ப்ளீஸ் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க ஷெரீஃப் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, என் பையன் குடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ரிப்போர்ட் பொண்ணு டேனியலை மீட் பண்றான். அங்க அவன் தன்னோட துணி எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருக்கான். அப்புறம் அவர் ரிப்போர்ட் பொண்ணு கிட்ட, என்னோட மூலிக்குள்ள ப்ளூ டெவிலோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு, இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, ஹீரோ நீங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் இங்க இருந்து என்னோட லைஃப் தேடி போறேன், என்னோட
கடைய பத்திரமா பாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறாரு. அவருக்கு ரொம்பவே பயமா இருக்கு, எல்லையை தாண்ட முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொல்லி. பட் எல்லையை தாண்டிடுறாரு, ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவரோட வேலை அங்க முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனாலதான் அவர் தாண்டிட்டாரு போல. அப்புறம் மரியாவை காட்டுறாங்க, அவங்களுக்கு நிறைய டேப்லெட் கொடுத்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குது, நிறைய வாய்ஸ் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது, அதுவும் இல்லாம நிறைய கைகள் வந்து அவங்கள பிடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்தா அது எல்லாமே இல்லூஷன். இந்த இடத்துக்கு பிளாக் மேஜிக் பண்ற லேடி வராங்க. அவங்க கிட்ட மரியா, இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியுமா, என்னால இந்த பெயினை தாங்க முடியல. அதுக்கு அவங்களும், என்னால முடியாது, இது எல்லாமே உன்னோட தப்பு தான், உன்னோட பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லி அங்க இருக்க டீமனை கூட்டிட்டு வந்துட்டேன். பட் என்னால உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், உனக்கு அமைதியை கொடுக்க முடியும், பட் அதுக்கப்புறம் அதை விட்டு உன்னால வெளியே வரவே முடியாது, என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மரியாவை ஏதோ சொல்ல வராங்க, அதோட சீன் கட் ஆயிடுது. அடுத்த சீன்ல இன்வெஸ்டர் மிலிட்டரி படையோட போய்கிட்டு இருக்காரு. போற வழியில ஹீரோட கால் தடம் தெரியுது, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்ப ரொமாரோ அப்படிங்கிற ஒரு சோல்ஜர் மட்டும் தனியா போயிட்டாரு. அவருக்கு ஏதோ ஒரு பக்கம் இருந்து சத்தம் கேக்குது, இவரும் புல்லட் எல்லாம் பயங்கரமா சுடுறாரு. ஒரு கட்டத்துல புல்லட் எல்லாம் காலி ஆயிடுது, மறுபடியும் ரீலோட் பண்றாரு. அப்ப அவரோட பின்னாடி அப்படியே காட்டுறாங்க, செடியோட செடியா ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே எழுந்து அவன் அட்டாக் பண்றாரு. இந்த சத்தம் மத்த மிலிட்டரி மேன் எல்லாருக்கும் கேக்குது. அவங்க எல்லாரும் ரொமாரோவை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, பட் எதுவுமே ஆகல. இந்த பக்கம் ஹீரோயின் மரியாவை பார்க்க போறாங்க. அங்க மரியா ஏதோ ஒன்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மரியா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அங்க இருக்க பிளாக் மேஜிக் பண்ற லேடி, அவங்க வழியில இருந்து விடுபட்டுட்டாங்க, அவங்களால உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது, வா இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அங்க மரியாவோட பார்வை என்ன தெரியுதுன்னா, அவங்க பொண்ணு, அவங்கள பார்த்துதான் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஊர் தலைவரை காட்டுறாங்க, அவர் ரிப்போர்ட்டர் பொண்ணோட அப்பா பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. இன்வெஸ்டர் இப்படி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில இருக்காரு. அங்க ரிப்போர்ட்டோட அப்பா கிட்ட பேச்சு கொடுக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது, ஷெரீஃபோட பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கா அவங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதும் ஊர் தலைவர் பயங்கரமா ஷாக் ஆறாரு, அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஜேசன் ஒய் கூட பேசிக்கிட்டே சமைச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் சமைச்ச ஹீரோட பாடி பார்ட்ஸ் கொண்டு வந்து இந்த சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு. பட் அவங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவரு உடனே வாயில வச்சிடறாரு, உனக்கு கொடுக்காம நான் சாப்பிடறேன்னு பாக்குறியா, ஏன்னா இதெல்லாம் உமால டெஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு பாக்குறேன், எனக்கு எதுவும் ஆகலன்னா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாரு. பட் கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு ஒரு மாதிரி வலிப்பு வந்து அங்கே கீழே விழுந்துறாரு. அதோட சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாருமே ரொமேரோவை தேடிட்டு இருக்காங்க. அங்க வர சமயம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு இடத்துல பாக்குறாங்க, வேர்கள் சூழப்பட்டு ரொமேரோ இறந்து கிடக்குறாங்க. இவங்க வந்த வழி எல்லாமே மரங்களால சூழப்பட்டிருக்கு. அங்க இன்வெஸ்டர் வர, டேய் இது நமக்கு வச்ச டிராப்டா, நாம ஹீரோ வேட்டையாடலான்னு வந்தா அவன் நம்மள வேட்டையாடிடுவான் போல இருக்கே, இப்படி இவங்க பேசிட்டு இருக்க டக்குனு அங்க இருக்க வேர்கள் எல்லாம் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்களும் அது கூட போராடிட்டு இருக்காங்க, பட் எதுவுமே வேலைக்காகல, அதுங்க மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் ஜேசனை காட்டுறாங்க, கீழே விழுந்தா இல்லையா, மெதுவா எழுந்திருக்கிறான், அங்க இருக்க டேபிளை தொடறான், அந்த டேபிள் வர ரெண்டா பொழந்துக்குது. ஹீரோட ஹார்ட் சாப்பிட்டனால இவனுக்கு சூப்பர் பவர் வந்துருச்சு போல, சைக்கோ என்னெல்லாம் பண்ண போறானோ, அங்க அவனுக்கு செம சந்தோஷம், என்னால செடிகளை உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. ஜேசனோட ஒய்ஃப் கேர்லினை பார்த்து, இவங்க டேப்லெட் அதிகமா சாப்பிட்டாங்களா, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 911 கால் பண்றாங்க. ஃபோனும் கனெக்ட் ஆயிடுது. பட் அந்த ஜேசன் போனை தள்ளி விட்டு ஹீரோயினை சேர்ல உட்கார வச்சு, என்னோட ஒய்ஃபை காப்பாத்தா எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஷெரீஃபை காட்டுறாங்க, அங்க போலீஸ் அன்கான்சியஸ்ல இருக்காரு. அங்க ஷெரீஃப், எல்லாமே என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க ஊர் தலைவர் வராரு. அவரை பார்த்த ஷெரீஃப், இங்க எதுக்காக வந்த, இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஊர் தலைவர், என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், முதல்ல இருந்து நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், நான் மரியாவை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. பட் ஷெரீஃப், டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், சும்மா நடிக்காத, ஒழுங்கா என்னையும் என்னோட பையனையும் விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜேசனை காட்டுறாங்க, அவன் ஹீரோட உடம்ப சமைச்சிட்டு இருக்கான். அங்க ஹீரோயின், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஒரு யூனிக் டிஷ், சதுப்பு நிலத்தை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், இது ஹீரோட உடம்பா, அவன் ஒன்னு லேப்ல பரிசோதிக்கிற எலி கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே ஜேசன், அவன் ஹீரோவே கிடையாது, அவன் ஜஸ்ட் ஒரு பிளான்ட், அவ்வளவுதான், இதை வச்சு என்னோட வைஃப நான் குணப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊட்டி விட போக ஹீரோயின் டக்குன்னு வந்து தடுக்கிறாங்க. இதனால ஜேசனுக்கு சம கோவம் வந்துருது, ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குறான். அந்த சமயம் பார்த்து போலீஸ் உள்ள வந்துடுறாங்க. ஹீரோயின் கால் பண்ணாங்க இல்லையா, அதை ட்ரேஸ் பண்ணி தான் அவங்க வந்திருப்பாங்க. அவங்க ஜேசனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவன் அந்த நிலைமையிலும், என் வைஃபை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் இன்வெஸ்டரையும் மிலிட்டரி ஆபீசரையும் காட்டுறாங்க. அவங்க இன்னமும் அந்த வேர் கூட சண்டை போட்டு இருக்காங்க, இது வேலைக்காகுது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல எல்லாரும் கண்ணை வச்சு சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வேர் அங்க வந்து கேப்டனோட வாயவே குத்தி கிழிச்சிருது, இதனால எல்லாரும் அதை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல புல்லட் தீந்து போயிடுது. ரீலோட் பண்றதுக்குள்ள ஹீரோ அங்க வந்து எல்லாரும் இடிச்சு தள்ளுறாரு. இப்படி ஹீரோ இடிச்சு தள்ளுறவங்கள அங்க இருக்க வேர் அப்படி குத்தி கொலை பண்ணுது. இந்த பக்கம் போலீஸ் ஜேசனையும் அவங்க ஒய்ஃப் கேர்லினையும் அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க ஜேசன் வேற, ஏ ஹீரோயின், என் வைஃப் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன், என் வைஃப் நான் திரும்ப கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனுக்கு பவர் வந்த விஷயம் யாருக்குமே அங்க தெரியல. இந்த பக்கம் போலீஸ் கண் முடிக்கிறாரு. அவங்க அம்மா வேணா ஷெரீஃப் கிட்ட, அம்மா ஊர் தலைவர் இங்க வந்தாரா, அதுக்கு ஷெரீஃபும், தம்பி எல்லாமே என்னோட தப்பு தான், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதை பார்த்த போலீஸ், அம்மா பரவாயில்ல, நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப, அவங்களும் அங்க இருந்து கார்ல ஏறாங்க. அப்ப கார்ல வேற யாரும் இருக்க மாதிரி இருக்கு, யாரோடனு பார்த்தா ஊர் தலைவர் சீட்டு வழியாவே கத்தியால குத்திடுறாரு. இவங்களும் கண் எடுக்க பாக்குறாங்க, பட் எதுவுமே வேலைக்காகல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மயக்கத்துல இருந்து எழுந்திருக்காங்க. அவங்க கார் டிக்கில இருக்காங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த காரை காட்டுறாங்க, அது அப்படியே தண்ணியில முழுகிட்டு இருக்கு. இத தூரத்துல இருந்து ஊர் தலைவரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு, அவருக்கு சமய இருமல் வர ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்தா அவர் வாயில இருந்தும் பச்சை கலர்ல செடி மாதிரி வெளியே வருது. அவன் பண்ண பாவத்துக்கு அந்த கிரீன் ஃப்ளோ நோய் இவனுக்கும் வந்துச்சு. இந்த பக்கம் இன்வெஸ்டர் தவிர மத்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்ப ஹீரோ உன பிடிக்க போக உடனே அவன், உன்னால நிறைய பேர்
பேரை காப்பாத்த முடியும், என் கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு டீலிங் பேச உடனே ஹீரோ, ஏண்டா என்னையே பிடிப்பீங்க, என்னோட ஹார்ட் எடுத்து என்கிட்டயே காட்டுவீங்க, இப்ப வந்து என்கிட்டயே டீலிங் பேசுறியா, இங்க பாரு இங்க நடந்த விஷயத்த வெளியே போய் எல்லார்கிட்டயும் சொல்லு, இங்க யார் வந்தாலும் சாவுதான், என்ன கொஞ்சம் தனியா விடுங்கடா அப்படின்னு சொல்லி அவன் அங்கதான் அனுப்பிடுறாரு. அப்புறம் பயங்கரமா கத்துறாரு. அப்ப ஹீரோட உடம்ப காட்டுறாங்க, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அப்ப ஹியூமன் வடிவில் இருக்க ஹீரோ அங்க வராரு. அதை பார்த்த ஸ்வாம் திங் உருவத்துல இருக்க நம்ம ஹீரோ, நீ உயிரோட இல்ல, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரு, நான் உயிரோட இல்லதான், பட் நம்ம ரெண்டு பேரும் மனசால கலந்துருக்கும், இங்க யாருமே ஒண்ணு மனுஷனா பாக்கல, ஹீரோ என்ன தவிர அவளை மட்டும் நீ விட்டுட்ட உனக்கும் ஹியூமனுக்கும் இருக்க கனெக்ஷனே போயிடும், உன்னால கண்டிப்பா என்ன மாதிரி மாற முடியாது, அதோ இல்லாம தனிமையிலயும் இருக்க முடியாது, நீ என்னவா இருக்கும்னு நீ நினைக்கிறியோ அதுவாதான் நீ இருப்ப, தயவு செஞ்சு ஹீரோயின மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் ஹீரோயின் ஹீரோ பாக்கிறதுக்காக ஹீரோட லேபுக்கு வராங்க. அங்க ஹீரோ, எதுக்காக நீ திரும்ப வந்த, நீ நல்லா இருக்கியான பாக்கிறதுக்காக வந்த அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, உடனே அவரும், ஹீரோ தான் திரும்பி வர மாட்டான்னு உனக்கு தெரியும்ல, அது எனக்கு தெரியும், பட் நீ சேஃபா இருக்கணும், நான் உன் கூட இருக்கணும், நிறைய விஷயத்த பாக்கணும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ, நான் இந்த சதுர்ப்பு நில காடுகளோட கலந்துடலாம்னு நினைச்சேன், நான் மறுபடியும் பார்த்ததும் அது மாறி போயிடுச்சு, இங்க வெளியில இருள் சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்கு, சண்டைக்கு ரெடி ஆகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், நம்ம சேர்ந்து ஒரு கை பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் இனிமேல் இங்க தான் வாழ போறாங்க. இப்படியே இந்த சீசனை முடிக்கிறாங்க. அப்புறம் என் கிரெடிட்ஸ்ல ஒரு சீனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஃபுல்லா ரெடி ஆகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க பார்த்தா கும் இருட்டா இருக்கு. இவரும், அம்மா வேற யாரா இருக்கீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே வராரு. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட வேர்கள் செடிகளா இருக்கு. இது எல்லாமே ஒரு லாக்அப் குள்ள இருந்தா வந்திருக்கு. இவரும் உள்ள போய் பாக்குறாரு. அங்க ஒரு போலீஸ் எடுத்து கிடக்குறாரு. அப்ப உள்ள எட்டி பாக்குறாரு. ஒரு உச்சக்கட்ட சஸ்பென்ஸ். அங்க இருக்கிறது ஜேசன். ஹீரோ மாதிரியே மாறி போயிருக்கான். பாருங்க ஈவலா இருக்க ஸ்வாம் திங்க பாருங்க அப்படின்ற மாதிரி நிக்கிறாரு. அப்புறம் போலீஸ் கிட்ட, இந்த ஹீரோ ஏன் தான் ஹியூமனா மாறணும்னு நினைக்கிறானோ தெரியல, இந்த ஃபீல் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலீஸ் அட்டாக் பண்றாரு. இதுதான் அடுத்த சீசனுக்கான க்ளூவா இருந்திருக்கு. பட் ஏன்னு தெரியல, நெக்ஸ்ட் சீசன் வரவே இல்ல, வருமானும் தெரியல. சரி வெயிட் பண்ணுவோம், அடுத்த ஒரு நல்ல சீரீஸ்ல பாக்கலாம். தேங்க்யூ.